வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிரம் கொண்ட மறையிடைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேறும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவிச்சையும், நம சிவாயவே நான் அவின்றேத்துமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. குலந்தரும் செல்வன் தந்திடும் மடியார் படுதுயராயினையெல்லாம் நிலந்தரன் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். மந்திரங்கள், மந்திரம்னா என்ன அர்த்தம்? நினைப்பவனை பாதுகாப்பதுன்னு அர்த்தம். மந்த்ரா அப்படின்னா யார் அதை நினைக்கிறானோ, யார் அதை சொல்றானோ அவனை பாதுகாப்பது, அதை அர்த்தம். நான் ஒரு 10 மந்திரம் இப்ப சொல்ல போறேன். 10 மந்திரத்துக்கு விளக்கம் சொல்ல போறேன், அது சம்பந்தப்பட்ட சில செய்திகளை சொல்ல போறேன். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், முதல்ல எந்த மந்திரத்தை எடுத்துக்கலாம், 10 மந்திரம் இருக்கே எந்த மந்திரத்தை எடுத்துக்கலாம். இங்கே நித்யா அவர்கள் ஒரு இறை வணக்கம் பாடினார்கள். முதல்ல என்ன வந்தது தெரியுமா? மயில் வந்து ஆடுது மலை மேலே. ஓ, அப்போ மயிலில் இருந்து தான் தொடங்குப்பறேன். நீங்கள்லாம் மயிலை பார்த்துருக்கீங்க, மயில் ஆடுற பொழுது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. மயில் அந்த தலையை ஒரு பக்கம் சாய்க்கும், அந்த காலை ஒரு பக்கம் தூக்கும். அப்படி தலையை சாய்ச்சி அந்த காலை தூக்கி மயில் ஆடுற பொழுது ஒரு ஓம் ஃபார்ம் ஆகிடும். நல்லா பாருங்க, ஓம் நான் சொல்லலம்மா, அருணகிரிநாத சுவாமி திருப்புகள்ல சொல்ற. ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பதறியேனே. ஆன தனி மந்திரமா? எது தனி மந்திரம்? ஓம். காதை முடிக்கிறங்க, ஓம்னு சத்தம் கேட்கும். உலகத்துக்கு அஸ்திவாரம் என்ன? ஓம் ஓம் ஓம். ஈழத்தில் போய் ஆமுங்கிற சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஓம்னு சொல்லுவாங்க. இலங்கை மக்கள்கிட்ட போய் பேசுங்க, ஆமுங்க மாட்டாங்க. ஓம் 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 ஓம்னா அவ்வளவு நல்லது. காலையில் எந்திரிச்சு இந்த கொப்பூரில் இருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ இந்த வயிறு உள்ளே போயிட்டு வரும் பார்த்தீங்களா, எல்லாம் ஒழுங்காக ஜீரணமாகும், தொல்லை இருக்காது. காலையில் ஒரு 108 முறை ஓம் நம சிவாய வாய் விட்டு சொல்லுங்கள். டாக்டருக்கிட்ட போக வேண்டாம். அதுதான் டாக்டர்லாம் என்ன மன்னிக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன். இன்னும் கொரோனாவில் கொஞ்சமாவா கொடுத்தான், கொடுத்துருக்க முடியல நிறைய. அப்புறம் என்ன? ஓம் நம சிவாய, ஓம் ஓம் ஓம். அப்போ எந்த மந்திரத்தில் தொடங்குறான்? ஓம்னு தொடங்குறான். ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு 8:45 வரைக்கும் இந்த பேச்சு, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வினாவிடை அரங்கம். வினாவிடை அரங்கம்னா என்ன? நீங்க கேட்டு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு மட்டும் இல்லை, நானும் கேட்பேன். இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு 9-10 மந்திரம் என்ன மந்திரம்னு கேட்டா நீங்க சொல்லணும், சொல்லணுமா வேண்டாமா? இப்ப முதல் மந்திரம் என்ன? ஓம். ஆமா, நம்ம கோயில்ல சுவாமி எழுந்தருளை பண்ணி வர்ற பஞ்சமூர்த்திகள் வர்றாங்க, முதல்ல யார் வருவார்? பிள்ளையார். ஏன் என் சிவபெருமான் வரக்கூடாதா? அப்பா தானே. ஏன் பிள்ளையார்? ஏன் முழுமுதல் கடவுளுங்கிறீங்க? பிள்ளையார் யானை முகம் ஓங்காராம். இந்த யானை இந்த தும்பிக்கையை வளைக்கும் பார்த்துருக்கலா? யானை அந்த, இப்போ உங்களுக்கு முன்னால ஒரு யானை நிற்குதுன்னு வச்சுங்க, நான் தான் நிற்கிறேன் யானை நிறத்தோட, புரியுதா? ஒரு யானை நிற்குதுன்னு வச்சுங்க, அந்த யானையை அப்படியே பாருங்க. இந்த தந்தம் அப்படியே தலை, அந்த தந்தம் அப்புறம் திரும்பி வர்றீங்க, அந்த துதிக்கை கீழே வந்து அப்படி சுருட்டி நிற்குது, ஓங்காரம். விநாயகப் பெருமான் யாரு?
ஓங்காரம் சீதக்களவ செந்தாமரிப்பும் பாதச்சிடம்பு பதை செய்பாட பொன்னரை ஞானும் பூந்துகிறாடையும் வண்ணமருங்கில் வடந்தழகரிப்ப வேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசவாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்குவன் முடியும் திரண்டமும் ஒரு நூல் திகள் ஒளிபாரும் சொற்பதம் கடந்த துரியமை ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிலே. கற்பக பிள்ளையார் பிள்ளையார் பட்டியில் இருக்கார். பிள்ளையார் பட்டியில சுவாமிக்கு பேர் தெரியுமா? கற்பக பிள்ளையார். மத்த பிள்ளையாருக்கெல்லாம் எத்தனை கையி? என்ன சார் இப்பவே கொஸ்டின் வர ஆரம்பிச்சிட்டீங்க? மத்த பிள்ளையாருக்கெல்லாம் எத்தனை கை சொல்லுங்க? ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை சொல்றீங்கல்ல, எல்லா பிள்ளையாருக்கும் அஞ்சு கை. கற்பக பிள்ளையாருக்கு மட்டும் மூணே கை. அஞ்சு கை எப்படி? அங்குசம் பாசம் வலது கை இடது கை தும்பிக்கை, ஆக மொத்தம் அஞ்சு கை. கற்பக பிள்ளையாருக்கு இந்த அங்குச பாச கை கிடையாது. ஒரு கையில சிவலிங்கம் வச்சிருப்பார் வலது கையில, இடது கை இடுப்புல இருக்கும் கம்பீரமா. தும்பிக்கை எத்தனை கை அப்ப? முதல் முதலில் உருவாக்கப்பட்ட விநாயக பெருமான் மூன்று கைகளோடு இருந்தவர். அவருக்கு பெயர் பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையார். கல்லை குடைந்தமைத்த கற்பகம். அவருக்கு பின்பக்கம் பார்க்க முடியாது. ஒரு மலை கல்லிலிருந்து புடைப்பு சிற்பம், பின்பக்கம் மலைதான், மலையிலிருந்து அப்படியே புடைப்பு சிற்பம். நீங்க எங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்க பார்வை அவர்கிட்ட போயிட்டு திரும்பும். இப்ப மத்த கோயில்ல எல்லாம் பிள்ளையார கும்பிட்டா பார்வை அங்க போய் அவருக்கு பின்னாலையும் போகும். இது மலக்கல்லா? மலக்கல்ல அவர் இருக்காரா? நீங்க பாத்தீங்கன்னா பார்வை அங்க போயிட்டு என்னாகும்? ஃபார் ஈச் அண்ட் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். உங்க பார்வை அங்க எவ்வளவுக்கு படுதோ அந்த அருள் அதை விட அதிகமா அங்க இருந்து உங்க மேல பாயும். அதனாலதான் கற்பக பிள்ளையாருக்கு ராஜ மரியாதை. எல்லா பிள்ளையாருக்கும் நம்பர் ஒன் கற்பக பிள்ளையார். அற்புதம் நின்ற கற்பக களிரே. கைத்தல நிறை கனி அப்பம் உடவர் பொறி கப்பிய கரிமுக நடி பேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உடைபவர் கற்பகம் என வினை கடிதே. அங்கேயும் கற்பகம் தான் வருது. பிள்ளையார் அதான் ஓங்கார். ஓம் என்ற மந்திரத்துக்கு பிள்ளையார் அடையாளம், ஓம் என்ற மந்திரத்திற்கு மயில் அடையாளம். ஓமெழுத்தின் வடிவம்தான் முருகப்பெருமான். ஓம் என்பது முருகனுடைய வடிவத்துக்கான ஒரு ஒரு மந்திரம். ஓம் ஓம் ஓம். அதுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நமசிவாயன்னு சொன்னா அது பேர். ஓம் நமசிவாயன்னு அது மந்திரம். நாராயணன்னா அது பேரு. ஓம் நமோ நாராயணாய அப்ப மந்திரம். அப்ப ஓம் என்பது என்ன? ஆன தனி மந்திரம். அருணகிரிநாத சுவாமி சொன்னார் மத்ததெல்லாம் மந்திரம், இது தனி மந்திரம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பதறியேனே. வாதினை அடர்ந்த வேல் விடிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே. அந்த பாட்டு பழமுதிர் சோழ பாட்டு. அதுல அற்புதமா சொல்லுவார் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆறுமுகம் என்பது அறியேனே. அப்போ இந்த ஓமுக்கு என்ன பேரு? ஓரெழுத்து மந்திரம்னு பேர். நினைப்பல வச்சுங்க, இந்த புள்ளிய சேர்க்கப்படாது. தமிழ் எழுத்துல புள்ளிய சேர்க்கறது இல்லை. ஓம் நீங்க வாய திறந்தா மூடத்தானே வேணும், இல்ல ஓன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? அதனாலதான் இம் வந்துருச்சு. மூன்ற போது என்ன வரும்? இம் வந்துடும். ஓம் நம்ம தேவாரம் திருமுறைகள். திருமுறை அன்னைக்கே சொன்னேன், 18,326 பாட்டு. பன்னிரு திருமுறை மொத்தம் 18,326 பாட்டு. அதுல முதல் பாட்டு என்ன? தோடுடைய செவியன் இத்து பிளஸ் ஓ தான் தோ. இத்து பிளஸ் ஓ தமிழ்ல அதானே தோ. இத்துங்கிறது என்ன? தமிழுக்கு உள்ள முதல் எழுத்து தானா. தானா எப்படி வந்தது? இத்து பிளஸ் ஆ தான் தா. இத்து பிளஸ் ஈ தி. இத்து பிளஸ் ஆ தா. உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்தா ஒண்ணுமில்லை. மெய்யினா உடம்பு, உயிர் உயிர் உடம்பும் சேர்ந்தா உயிர் மெய்யெழுத்து. உயிரெழுத்து ஆனாவன்னா இனா ஈயன்னா, மெய்யெழுத்து காணக்கன்னா இச்சன்னா இத்தன்னா, ரெண்டையும் சேர்த்தா காணா காவன்னா கீனா கீ என்னவெல்லாம் உயிர் மெய்யெழுத்து.
அந்த உயிர்மை எழுத்துல இப்போ ஓங்காரம் என்பது ஓர் எழுத்து, இம் சேர்க்கப்படாது ஓர் எழுத்து. ஓங்காரத்துக்கு என்ன பொருள் அன்னைக்கே சொன்னேன், இப்ப லேசா சொல்றேன். அகரம், உகரம், மகரம் மூணும் சேர்ந்தா ஓம். ஓம் ஆ ஊ ம சவுண்டு வருதா? ஓம் ஆ ஊ ம மூணும் சேர்ந்தா ஓம். ஆன்னா என்ன சார், ஊன்னா என்ன சார், மான்னா என்ன சார்? ஆன்னா படைத்தல். சிவபெருமானுக்கு என்ன பேரு? அகர முதலானை அணியாப்ப நூறானை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆ என்பது சிவபெருமான், ஊ என்பது பராசக்தி அம்பாள், மா என்பது இந்த ஆன்மா, மூணும் சேர்ந்தா உலகம். அவ்வளவுதானே. நம்ம ஒரு பக்கம், கடவுள் ஒரு பக்கம், கடவுள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அம்பாள் பராசக்தி ரெண்டுக்கு நடுவில் சிவையன் எழுதுறானா இல்லையா? சிவையன்னா என்ன அர்த்தம்? நம்ம சிவையவில் நா என்பது, மா என்பது, சி என்பது, வா என்பது, யா என்பது என்ன அர்த்தம்? நான்னு சொன்னா மறைப்பு சக்தி, மான்னு சொன்னா மலங்கள், சி என்பது சிவபெருமான், வா என்பது பராசக்தி, யா என்பது ஆன்மா. அதை அடுத்தாப்புறம் நான் சொல்றேன், இப்ப வேண்டாம். இப்ப என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? அம்பாள் பராசக்திக்கு அடையாளம் ஊ. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல கடிதாசி எழுதுற பொழுது? ஊனா போடுவோம், பிள்ளையார் சொல்லி போடுறோமா இல்லையா? கடவுள்கிட்ட போய் என்ன கேட்போம்? என்ன காப்பாத்து. முருகன்னு பேரு முருகனுக்கு. அது என்ன முருகு? இம் பிளஸ் ஊ, இர் பிளஸ் ஊ, இக் பிளஸ் ஊ, முருகு. மூணுலையும் ஊனா சேர்ந்தது. இம் பிளஸ் ஊ தானே மு, இர் பிளஸ் ஊ ரூ, இக் பிளஸ் ஊ கு. கசட தவற அதுல க, இக்கு அதோட ஊனா சேர்த்தா கு. ஞான நமனம் அதுல மா, இம் அதோட ஊ சேர்த்தா மு. எறல வளல அதுல ரா, இர் அதோட ஊ சேர்த்தா ரூ. அட, அப்போ மெல்லினா வண்டினா இடையினா மூணுலையும் ஒவ்வொரு எழுத்தை எடுத்து அதோட காப்பாற்றக்கூடிய ஊனாவை சேர்த்தா முருகு, ஆண்பால் விகுதி சேர்த்தா முருகன். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக. நான் பின்னால் அதுக்கெல்லாம் வரப்போறேன், அப்ப வேகமா போயிருவேன், அதான் இப்ப சொல்லிக்கிட்டே போறேன். சரி, அப்ப என்ன சொல்ல வந்த? அகரம், உகரம், மகரம் மூணையும் சேர்த்தா ஓம். ஆ என்பது படைப்பது, அடுத்த அடுத்த சொல்றேன். ஊ என்பது காப்பாற்றுவது, மா என்பது ஒடுக்குவது. ஆ ஊ மா முதல்ல என்ன சொன்னேன்? ஆ என்பது கடவுள், ஊ என்பது அருள் பராசக்தி, மா என்பது ஆன்மா, மூணும் சேர்ந்தா உலகம். அதான் சார் ஓம், ஓங்காரத்தின் பொருள். இதத்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு தோல்ல உட்கார்ந்து சொல்லியிருக்கார். சார் உங்களுக்கு இதை யாரு சொன்னா? அருணகிரிநாத சுவாமி சொன்னார். அபகார நிந்தை பற்றுளலாதே, அறியாதவன் ஜரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்த அருள் பெறுவேனோ. உனைனா கடவுளை, நான்னா ஆன்மா, அருள்னா பராசக்தி. மூணு வந்துருச்சா? ஆன்மா வந்துருச்சு, கடவுள் வந்துட்டாரு, அருள் வந்துருச்சு. உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனும். ஓங்காரத்துக்கு என்ன பொருள்? கடவுள் உன்னை காப்பாற்ற வேண்டுமானால் அருள் மூலம்தான் காப்பாற்றுவார். நீ கடவுளை அடைய வேண்டுமானால் அவர் அருள் மூலம்தான் அடைய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இதான் ஓங்காரம். ஓங்காரத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் ஆன தனி மந்திரம். இன்னொன்னு சொல்லவா, நம்ம கோயிலில் போய் சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணுறோமில்ல, எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி சுத்தி வரணும்? இஷ்டப்படி சுத்தப்படாது. முதல்ல இப்போ நந்தி இருக்கார், நந்திக்கு முன்னாலே சிவபெருமான் இருக்கார். நந்தியை தாண்டி இங்கே நிற்கணும், இங்கே இருந்து கும்பிடணும். கும்பிட்டு அப்படியே சிவபெருமான பிரகாரம் வரணும். இந்த பிரகாரம் அப்படியே வந்து சண்டீசர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். இந்த கையை வேகமாக தட்டுற பாருங்க, கூடவே கூடாது. அவர் சிவபூஜையில் இருக்கார், நீங்கள் அவர் கையை தட்டி நான் தான் கோவிந்த சாமி கோயிலுக்கு வந்திருக்கேன் என்ட்ரி பண்ணிக்க. என் பேரை எங்க சிவபூஜையில் இருந்தவனை கெடுத்தால் அது மகா பாவம், கையை தட்டக்கூடாது. கையை அப்படி அப்படி லேசா, நான் ஒன்றும் கோயிலிருந்து எடுத்துக்கிட்டு போகல சாமி. அது ஒரு அடையாளம் அவ்வளவு தான். இந்த இப்போ பாருங்க, இப்போ சுற்றி வாங்க. நந்தி, நந்திகிட்டே இருந்து சிவபெருமான் அப்படி பிரகாரம் வர்றீங்க. சண்டீசர்கிட்ட போய் சுத்தனா திரும்ப அப்படியே வரணும். சண்டீசரை முடிச்சுட்டு சுத்தப்படாது.
அப்படி போயிட்டு என்ன செய்யணும், திரும்பணும். இப்போ ஓனா ஃபார்ம் ஆகுதா, அப்படி போயிட்டு என்ன பண்றான், அப்படி திரும்புறோம், திரும்பி இங்க வரணும். நந்தியம் பெருமானுக்கு பக்கத்துல வந்து முன்னால கும்பிட்டு பின்னால கும்பிடணும். அப்ப என்ன ஆயிரும், உங்க கால்ல ஒரு சாட் பீஸ கட்டி விட்டு நடக்க சொன்னா கரெக்டா ஒரு ஓம் எடுத்து ஃபார்ம் ஆயிரும். அப்போ கோயில்ல பரகாரம் வர்ற பொழுது என்ன ஃபார்ம் ஆகுது, ஓம். ஒருத்தன் கேட்டான், சார் வலம் தான் வரணுமா, இடம் வரப்படாதா? நம்மளும் சில பேர் இருக்கேன், இப்படியே கேட்பேன், வலம் தான் வரணுமா, ஏன் இடம் பிடிச்சுத்த விடாதா? கூடாது. ஏன் தெரியுமா, பலம் வர்ற பொழுது பலது மூக்களும் மூச்சு ஓடும். சாமிய வலம் வந்து பாருங்க, நடுவில் சிவலிங்கத்தை வச்சு சுத்தி வர்றீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வலது பக்கம் சிவபெருமான் இருக்காரா இடது பக்கம் இருக்காரா? வலது பக்கம். God is always on your right side. God is always on the right side, not on the wrong side. சரிதானே, கடவுள் எப்பவும் ஒழுங்கானவன் பக்கம்தான் இருப்பாரு, கடவுள் எப்பவும் வலது பக்கம். புரியுதாம்மா, அப்படி சுத்தி வர்ற பொழுது கடவுள் நமக்கு வலது பக்கம் இருக்கார். ஊர் அப்படித்தானே சுத்துறீங்க, நல்ல மூச்சை இழுத்து விடுங்க, வலது மூக்களை மூச்சு ஓடும். வலது மூக்களை மூச்சு ஓடுனா சூரியகலை, இடது மூக்களை மூச்சு ஓடுனா சந்திரகலை, இங்கே இருந்தங்க மடம் மாறினா சுழிமுறை. வலது மூக்களை மூச்சு ஓடுற பொழுது உடம்பு சூடா இருக்கும், எந்த வியாதி கிருமியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நெருப்பலை விழுந்து எரிஞ்சு போயிடும். இடது மூக்களை மூச்சு ஓடுற பொழுது எல்லா வியாதி கிருமியும் நம்மள்கிட்ட வந்து இருந்து ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம வீட்டை நம்ம வித்து டாக்டர் நாலு வீடு கட்டி அதுக்கு அப்புறம்தான் போகும், அது வரைக்கும் போகாது. அப்ப எந்த மூக்களை மூச்சு ஓடுனா தேவையில்லம்மா, வலது மூக்களை. அதனாலதான் ராமலிங்க சாமி சொல்லுவார், எப்பவும் தூங்குற பொழுது இடது கை பக்கத்தை கீழே வச்சு வலது பக்கத்தை மேல வச்சு தூங்கு, அப்போ வலது மூக்களை மூச்சு ஓடும், வியாதி வராது. இன்னொரு தேவ ரகசியம் சொல்லவா, திருமூலர் திருமந்திரத்துல கணவனும் மனைவியும் சேர்ற பொழுது கணவனுக்கு வலது மூக்களை மூச்சு ஓடினால் பிறக்கிற புள்ள ஆண் குழந்தை, கணவனுக்கு இடது மூக்களை மூச்சு ஓடினால் பிறக்கிறது பெண் குழந்தை. இந்த மடம் மாறுது பாருங்க, அப்ப குழந்தை உற்பத்தி ஆனால் அலி. குளவியும் மானாம் வளர்த்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அடியாம் கொண்டகால் உக்கில், குளவி இரண்டாம் அபானன் எதிர்க்கிலே. மரக்காற்று எதிர்த்து வந்ததுன்னா ரெட்டபுள்ள பிறக்கும். திருமூலர் திருமந்திரம் நாங்க எல்லாம் போகல, அது பெரிய சப்ஜெக்ட். நான் ஒரு 50 வருஷமா திருமந்திரம் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த யூடியூப்ல வருது நிறைய எடுத்து பாருங்க. திருமந்திரம் சிங்கப்பூர்ல பேசின திருமந்திரம் 10-12 சொற்பொழிவு எல்லாம் வருது. எதுக்கு இவ்வளவு கதையும் சொல்ல வந்தேன், கோயில்ல சாமிய பிரகாரம் வர்ற பொழுது பலம் வர்ற பொழுது உங்களை அறியாமலேயே ஓம் என்ற எழுத்து உண்டாகிவிடும், உருவாகிவிடும், ஓம் வந்துடும். பலம் வர்ற பொழுது வலது மூக்கில மூச்சு ஓடும், அப்போ உடம்பு நல்லா இருக்கும், எந்த வியாதியும் வராது. நம்மால அந்த காலத்துல உள்ளவன் நம்மளை விட அறிவாளிமா, நம்ம தான் தெரியாம நம்ம தான் அறிவாளின்னு நினைச்சு அவங்களையெல்லாம் தூக்கி ஓரத்துல வச்சுட்டோம், தப்பு. இப்போ ஓரெழுத்து மந்திரம் ஓம். சரியா போச்சா, நான் வேகமா அடுத்ததுக்குள்ள ஓடுறேன், நேரம் கிடையாது இல்ல. ரெண்டாவது ரெண்டெழுத்து மந்திரம். எது ரெண்டெழுத்து மந்திரம், ஒருத்தன் ஒரு நடந்து ஒரு பிச்சைக்காரன் பாவம், ராமன் மேல பக்தி, ராம சகாயம் ராம சகாயம், சகாயம்னா உதவி, மார்க்க சகாயர்னா வழித்துணை நாதன், சகாயம் ஆதான்னு இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, சகாயுக்க உதவி. ஒருத்தன் ராமன்தான் துணை, ராமன்தான் துணை, ராம சகாயம் ராம சகாயம் சொல்லிக்கிட்டே வர்றான். ஒழுங்க சொல்லணும், ராம கஷாயம் படாது, ராம சகாயம். சில பேர் அப்படி சொல்லி போடுறாங்க, ராம சகாயம் ராம சகாயம் சொல்லிக்கிட்டே வந்தானா, அந்த ஊர் ராஜா எதிர்த்தாப்புல பல்லக்கில வர, யார் அவன் என்னடா சொல்றேன், ராமன் தான் துணை ராமன் தான் துணைங்கிறான் மந்திரி சொல்றார், நான் தான் இந்த ஊரை காப்பாத்துறேன், நான் தான் எல்லாருக்கும் சோறு போடுறேன், என்ன சொல்லாம ராமன் பேரை சொல்றானே முட்டா பையன், யாரு முட்டாள்னு இன்னும் தெரிய போகுது. முடிஞ்சு கொஞ்ச தூரம் தாண்டி வந்தான், இன்னொருத்தன் வர்றான், ராஜ சகாயம் ராஜ சகாயம்,
ராஜ சகாயம் ராஜ சகாயம், ராஜா தான் துணை, ராஜா தான் கூப்பிடுறாங்க. என்னடா சொல்ற, மகாராஜா நீங்க தான் எனக்கு துணை, எங்களை காப்பாற்ற போறது நீங்க தான், நல்லது போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கும் இல்ல, ராஜாவா காப்பாற்ற போறேன், நம்ம போறதுக்கு முன்னால அவன் போய் சேர்ந்துடுறான், புரியுதா, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடினாப்புல இப்போதுமே முடிஞ்சு. மந்திரி இந்த ராஜசகாயம்னு சொன்னான் பாரு, அவனுக்கு நம்ம நிறைய பணம் கொடுக்கணும், வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அரண்மனைக்கு எல்லா பிச்சைக்காரங்களையும் வர சொல்லு, எல்லாருக்கும் சாப்பாடு போடு, ஆள் ஆளுக்கு வேஷ்டியும் துண்டும் கொடு. வேட்டினா என்ன தெரியுமா, வெட்டப்படுவது வேட்டி, துண்டுன்னா தெரியுமா, துண்டிக்கப்படுவது துண்டு, இதெல்லாம் தமிழ் வார்த்தை. கிளின்னா தெரியுமா, பொன் முடிச்சு, கிழிக்கப்படுவது கிளி, அவ்வளவும் தமிழ் சொல். வேட்டியும் துண்டும் கொடு. இந்த ராஜசகாயம்னு சொன்ன பாரு, இவனுக்கு பெரிய பூசணிக்காய் கொடுக்கும், பூசணிக்காய்க்குள்ள துவாரம் போட்டு எடுத்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் பச்சை எல்லாம் வச்சு அதை மூடி போட்டு கொடுத்துரு. அந்த காலம் சரி, எல்லாம் வந்தாங்க, பிச்சை வாங்கினாங்க, முடிஞ்சது. இந்த ராஜசகாயத்துக்கு பெரிய பூசணிக்காய் கிடைச்சிது. என்னடா எல்லாருக்கும் என்னென்ன தேவை கொடுத்து விட்டு நமக்கு இந்த பூசணிக்காயை கொடுத்து விட்டாங்களே, இவன் நினச்சிக்கிட்டே போகிறான். ஒரு வாரம் ஆச்சு, ராஜா திரும்ப பல்லக்கில் வர்றார், எதிர்த்தாப்பில் ஒரு பல்லக்கு வருது. யாரா நம்ம ஊரில் நமக்கு போட்டியாக பல்லக்கில் வர்றவன், அந்த பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கவன் ராமசகாயம் ராமசகாயம்ங்கிறான். இந்த ராமசகாயம் போன வாரம் பிச்சைக்கார பையனா தெரிஞ்சான், இன்னைக்கு என்னடா பல்லக்கில் வர கூப்பிடுறான் அவனை. அந்த ஏண்டா போன வாரம் நீ பிச்சைக்காரனா இருந்த, இப்ப என்னடா பல்லக்கு பரிகாரம், மகாராஜா தயம் கேட்கிறீங்க, ராமன் கொடுத்தான். என்னடா சொல்றேன், போன வெள்ளிக்கிழமை ராஜா வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, நானும் போய் சாப்பிட்டேன், வேஷ்டி துண்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க என் கையில காசு இல்லை, ஒரு பூசணிக்காய் எடுத்து அதையாவது யாருக்காவது தானம் பண்ணலாமே, வெட்டி எடுத்து ஒரு சாப்பாடு போடலாமே நினைச்சுக்கிட்டே வந்தனா, எதிர்த்தாப்புல ஒருத்தன் ஒரு பூசணிக்காயை தூக்கிக்கிட்டு வந்தான், ஏண்டா இதை விற்கிறியான்னு கேட்டேன், விற்கிறேன்னா 2 ரூபாய் கொடுத்து பூசணிக்காயை வாங்கினேன், வீட்டுக்கு கொண்டுகிட்டு போனேன், பூசணிக்காயை விற்றுனேன், தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாரும் ராமன் கொடுத்தது. அம்மா இப்ப புரியுதா, மனுஷன் கொடுத்தா நிறையாது, கடவுள் கொடுத்தா குறையாது, சரிதானே? மனுஷன் எவ்வளவு தேவை கொடுப்பான், 1 ரூபாய் வச்சிருக்கவன் 20,000 கொடுத்து விட்டு யோசிப்பான். பகவான் தன்னையே கொடுப்பான், அவன் காலில் விழுந்தா அவனையே கொடுப்பான். இப்ப சொல்லுங்க, 2 எழுத்து மந்திரம் எது? ராம் 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 ராம். ராமனுக்கு சிறப்பா, ராம நாமத்துக்கு சிறப்பா? ராம நாமத்துக்கு சிறப்பு. ஏன் தெரியுமா, ராம நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் கடலை தாண்டிட்டான், ராமனே வந்த பொழுது அணை கட்டித்தான் போனான், சரிதானே? உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், மனுஷனுக்கு மதிப்பா, மனுஷன் பேருக்கு மதிப்பா? பேருக்குத்தான் மதிப்பு. பேங்க்ல ஒரு மேனேஜர் எங்க இந்தியாவில் 50,000 ரூபாய் கொண்டு நான் தான் டெபாசிட் பண்ணினேன், அவர் என் கூட படித்தவர், டே ராமசாமி நல்லா இருக்கியா, இந்த நான் ஒரு 50,000 இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்ப தாண்டா சேர்த்துருக்கிறேன், கொண்டே வச்சு டெபாசிட் பண்ணுறான்னு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினேன் ஒரு 10 நாள் ஆச்சு, ஒரு 500 ரூபா வேணும் கொடுன்னு கேட்டேன், செக்கில் கையெழுத்து போடுங்க. ஏன், நானே வந்திருக்கேன், என்னை விடவா என் கையெழுத்து பெருசா போச்சு, அன்னைக்கு உங்ககிட்ட நான் தனியாக கொடுத்தேன், என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும், சும்மா 500 ரூபா கொடு, கையெழுத்து போடாம 500 ரூபா கொடுத்தா என் சம்பளம் போயிடும், புரியுதா? என்னை விட என் கையெழுத்து முக்கியமா போச்சு, புரியுதா? என்னை விட என் பேரு முக்கியமா போச்சு. சிவபெருமானுடைய திருநாமம் 5 எழுத்து, பெருமானுடைய திருநாமம் 8 எழுத்து, ராமநாமம் 2 எழுத்து, ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு. இன்னும் ஒன்று சொல்றேன், கங்கை கரையில் ஒருத்தர் ஒரு சன்னியாசி கங்கையை தாண்டன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு பெரியவர் அங்கேருந்து வந்தார், என்ன பண்ணும், கங்கையை தாண்டணும் என்ன பண்ணுறது, இந்தா நான் ஒரு காயத்தை தரேன், பையில் வச்சுக்கோ,
நட அங்க நடந்துடலாம். அப்படியா கொடுங்க. ஏதோ ஒரு பையில வச்சு என்னமோ கொடுத்தார், வாங்கி வச்சுட்டான். சரி நடக்கலாம். கங்கையில நடந்தானா? நடந்துட்டேன். பாதி வரைக்கும் தண்ணியில நடக்கிறேன், பாதி தூரம் ஆச்சு. அவர் என்ன கொடுத்துருப்பாரு? உள்ள இருக்கு எடுத்து பாப்போமா? எடுத்து பார்த்தேன், ராமன் இருந்து இம்பிடித்தானா, இதை நம்பித்தானா வந்தம்னா புளிப்பிட்டேன். அம்மா நம்பிக்கை வேணும், நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு. அம்மா இதாண்ட உங்க அப்பாங்கிறா, நம்பித்தானையா அப்பான்னு கூப்பிட்டேன், டெஸ்டா பண்ணி பார்த்தேன். வாழ்க்கைக்கு தொடக்கமே நம்பிக்கை. நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பி விட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாரதியார் பாடுறார், நம்பினாத்தான் வாழ்க்கை. ராமன் காப்பாற்றுவான்னு நம்பினா காப்பாற்றுவான், இல்லைன்னா காப்பாற்ற மாட்டான். ராம நாமத்துக்கு என்ன பெருமை, அதை மட்டும் சொல்லிட்டு அடுத்தது கொண்டு போயிடுவோம். ஏன்னா பத்து மந்திரம் சொல்லணும் இன்னைக்கு. அடுத்தது, ஒரு கோடி ஸ்லோகம் எழுதினாராம் வால்மீகி ராமாயணம். ஒரு கோடி, 100 lakhs. இந்த ராமாயணம் நல்லா இருக்குன்னு சிவலோகத்துக்காரன் எனக்கு கொடுன்னு கேட்டான், விஷ்ணு லோகத்துக்காரன் எனக்கு கொடுன்னு கேட்டான், குரும லோகத்துக்காரன் எனக்கு கொடுன்னு கேட்டான். இப்ப மூணு பேரும் சண்டை போடுறாங்க. சிவபெருமான் கோயில் நடுவில் உட்கார்ந்தார். எப்பா என்ன வேணும்? எங்க மூணு பேருக்கும் சண்டை, நீங்க அதை எப்படியாவது கொடுங்க. அவர் என்ன பண்ணா? பிரிச்சு தாரண்டா, ஒரு கோடி ஸ்லோகம் தா, உனக்கு 33,33,333. 1/3 of 1 crore. சரிதானம்மா? உனக்கு அதே மாதிரி 33,33,333. இந்தா என்ன எடுத்தாச்சு, மொத்தம் என்ன ஆச்சு? 99,99,999. எல்லாம் 9 இருக்கு. இன்னும் ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு. எல்லாரும் கேட்டான், அந்த ஸ்லோகத்தையும் பங்கு போடுன்ன. சிவபெருமான் தான் இப்ப இன்சார்ஜ். அந்த ஸ்லோகத்தை பார்த்தார், அதுல 32 எடுத்திருக்கு. சுலோகத்துல 32 எழுத்து, ஆளுக்கு 10 எடுத்து கொடுத்தார். எத்தனை எழுத்து மிச்சான்? எல்லாரும் பார்த்தா இத பங்கு போட முடியாது, சிவபெருமானே நீங்களே வச்சுக்கிடுங்க. சிவபெருமான் சொன்னாரு, சக்கையெல்லாம் உங்களுக்கு, சாரு எனக்கு. இந்த மந்திரத்தை பார்த்தியா, 2 ராம். 2 என்ன? ராம் ராம் ராம். காசியில யாரெல்லாம் இறக்கிறார்களோ அவர்கள் காதுகளில் சிவபெருமான் ராமநாமத்தை கூறுகிறார். பகவான் ராமகிருஷ்ணர் கேள்விப்பட்டிருக்கலா? ராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்து எடுத்த அவதாரம். ஒரு முறை காசிக்கு வர்றார் கங்கையில, கங்கையை பார்த்துட்டு போறார். போட்ல வர்றாங்க. அவரும் அவர் வேலை பார்த்த கோயில் முதலாளி மதுர் பாபுன்னு ஒரு ஜமீன்தார், ரெண்டு பேரும் வர்றாங்க. ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கிறார் மணிகர்ணிகா காட். கட்டாயம் ஒரு முறை காசிக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க. ரொம்ப தூரம் தான், இந்தியாவுக்கு போறீங்களா? அப்புறம் என்ன, இந்தியாவுக்கு போற பொழுது போகணும். இப்ப காசி அருமையா இருக்கு, தேவலோகமா இருக்கு. ஒரு நேரத்துல 70,000 பேர் உள்ள நிக்கலாம். எங்க பிரதமர் மோடி அவர்கள் அற்புதமா கொண்டாந்து இருக்கார் காசிய, மறக்க முடியாது. காசி அவ்வளவு அற்புதமா இருக்கு. இப்ப சரி, காசியில நம்முடைய பகவான் ராமகிருஷ்ணர் கங்கை கரையில 64 காட். காட்டுன்னா தெரியுமா? குளிக்கிறனம். தசா அஸ்வமேத காட்டுமா, 10 அஸ்வமேத யாகம் பண்ணுன இடம். அகல்யாபாய் காட்டுமா, அகல்யாபாய் தான் முஸ்லிம் படையெடுத்த பொழுது தண்ணி கங்கை தண்ணியில போட்ட விஸ்வநாதரை வெளியே கொண்டாந்து வச்ச புண்ணியவதி. நாரதா காட்டுமா, அங்க ஒருத்தனும் குளிக்க மாட்டாங்க. நாரதா காட்டுல குளிச்சா கலகம் வந்துடும், எரும மாடுதான் குளிச்சுட்டு இருக்காங்க. நான் வருஷத்துக்கு ஒரு தரம் காசிக்கு போறேன், இங்கதான் இந்த பேட்டரியை சார்ஜ் போட்டுக்கிறது. ஒரு 10 இருப்பேன். கங்கை தண்ணீரால விஸ்வநாதருக்கு சந்தோஷமா அபிஷேகம் பண்ணுவேன். சரி, பகவான் ராமகிருஷ்ணர் போட்ல வர்றார். ஒரு இடத்துக்கு வந்த உடனே மணிகர்ணிகா காட், ஒரு 10-15 எரியும், ஒரு 10-15 டியூப்ல கிடக்கும், வரிசைக்கு இருக்கும். சாதாரணமாக வர்றதுமே அரண்டே போயிடுவேன்.
தைரியமா போனவன் தான் போக முடியும். கீழே இறங்கி குளிச்ச என்னமோ இடிக்கும். அப்படி பார்த்தா எரிஞ்சு எரியாமலும் உள்ள பணம். அப்பா ராத்திரி தூக்கம் வராது. மணிகர்ணிகா காட்டு இப்படி வந்தாரா, இந்த கையை அப்படி தூக்கினார் வலது கை, இடது கை பின்னால போச்சு, இப்படின்னார். அப்படியே சமாதி ஆயிட்டார். சமாதி என்ன தெரியுமாம்மா? அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் எட்டாவது படி சமாதி. திருமூலர் திருமந்திரம் அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி யோக சூத்திரம் அட்டாங்க யோகம். சமாதினா எல்லாம் மறந்து போயிடும், மூச்சு மட்டும் ஓடும். அப்படியே நிற்கிறார். இருந்தவங்கன்னா அவரை தூக்கி வெளியில கொண்டு வந்து கரையில போட்டு உடம்ப தேய்ச்சி விட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அரை மணி நேரம் சொல்லி மெதுவா முடிச்சு பார்க்கிறார். எதனால சமாதியானீங்க? அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு போனா அங்கே சிவப்பா ஒருத்தர் சடாமுடியோட நிற்கிறார். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் வரிசைக்கு வருது. அவரு அது காதல ராம் ராம் ராம்னு தாரக மந்திரம் சொல்றார். பக்கத்துல விசாலாட்சி முந்தானையினால விசிறா. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மேல போகுது. இதை நான் தரிசித்தேன், சமாதி அடைந்து விட்டேன். பகவான் ராமகிருஷ்ணர் 1880 எழுதியிருக்கார். காசிக்கு போனார், பிருந்தாவனத்துக்கு போனார், கல்கத்தாவுக்கு போனார், அவங்க மனைவியினுடைய ஊர் ஜெயராம்பாடிக்கு போனார். வேற எந்த ஊருக்கும் பகவான் ராமகிருஷ்ணர் போகல, காசி. என்ன மந்திரம்? ராம் 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 தாரக மந்திரம். ராமநாமத்தினுடைய சிறப்பை காட்டக்கூடியது. இப்ப என்ன புரியுது? ரெண்டு எழுத்து எல்லாத்துக்கும் சக்க, எனக்கு மட்டும் சாரம். யாரு சொன்னா? சிவபெருமான். சரி, இந்த ராம மந்திரம் சைவமா வைஷ்ணவமா? நல்லா கேக்குறீங்கல்ல, ரெண்டும் சேர்ந்தது. எனக்கு இந்த அமெரிக்காவில் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? எல்லா பெருமாள் கோயில்லையும் சிவபெருமான் இருக்காரா இல்லையா? எல்லா சிவன் கோயில்லையும் பெருமாள் இருக்கார். இந்த சைவ வைஷ்ணவ ஒத்துமை இந்தியாவில் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்க மக்கள் வாழ்க, அமெரிக்க தமிழ் மக்கள் வாழ்க, அமெரிக்க தெலுங்கு மக்கள் வாழ்க, அமெரிக்க இந்திய மக்கள் வாழ்க. சந்தோஷமா இருக்கு. ஒரே நேரத்தில் பெருமாளுக்கும் பல்லாண்டு பாடலாம், சிவபெருமானுக்கும் பல்லாண்டு பாடலாம். எங்க அரணுக்கு பெண்பால் அரி, அரண் அரி, மூடனுக்கு பெண்பால் மூடிங்க விடாது, மூடத்தி மூடத்தி, தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்லை தொண்டச்சி. தமிழ் தொண்டனுக்கு பெண்பால் என்ன? சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணயம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. பாரதியார் தொண்டச்சி, புரியுதா? அரணுக்கு பெண்பால் அரி, ரெண்டு ஒண்ணு. ஓம் நமோ நாராயணாய, நாராயணாவில ரெண்டாவது எழுத்தென்ன? ரா. ஓம் நம சிவாய, நம சிவாய விட ரெண்டாவது எழுத்தென்ன? மா. ரெண்டையும் சேர்த்தா ராம. புரியுதாம்மா? அது சைவம் பிளஸ் வைஷ்ணவம். இதை யாரு சொன்னா? தியாக பிரம்மம் எழுதியிருக்கார். தெலுங்கு கீர்த்தனை பாடினாரே, தியாக பிரம்மம் எழுதியிருக்கார். எங்க நானா சொல்றேன், எல்லாம் அவங்க கொடுத்தது. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவு சொத்து கிடக்கு தமிழ்ல, நம்ம அதையெல்லாம் தெரியாம அப்பா தாத்தா சம்பாதிச்ச வைரத்தை பூரா புத்தகத்துல வச்சு பூட்டி விட்டு சாவியை தொலைச்சு விட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க சாவியை தேடி எடுத்து துறந்து காட்டுறோம். அப்புறமாவது 10 பேருக்கு போய் சேராதா? போதும். இப்ப ராமநாமம் போதும். ஒரு எழுத்து ஓம், ஈர் எழுத்து ராம். இப்ப மூணு எழுத்துக்கு வாரே. மூணு எழுத்து என்ன? அது என்ன? முருகா அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகன், திருமுருகாற்றுப்படை. முருகா முருகா முருகா. திருவி கல்யாண சுந்தர முதலியார்னு ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்கலா? சென்னையில வாழ்ந்த பேரறிஞர், மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, பெரியவர். சென்னையில ஒரு இடம், அங்கே ஒரு அழகான முருகன் படம் வச்சு இவருக்கு அங்கு கும்பிடுறார். ஒரு 10 பேர் கும்பிடுறாங்க. அங்கிருந்து ஒரு முண்டாசுக்காரர் வரார், ஒரு கோட்டு ஒரு முண்டாசு, நெத்தியில குங்குமம். ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் குங்குமத்தை பூசு.
உங்கமத்தை வைக்கணுமா பூசணும். அவர் பூசுறாருங்க அந்த ஆளு. அப்படி பூசிக்கிட்டு கம்பீரமா வாரார். பாண்டியா திருவிக்கா தரையை நிமிந்து கும்பிடுறார். ஏன்னா திருவிக்காவை விட அவர் 10-12 வயசு மூத்தவர். ஐயா சாமி இந்த படத்தை பார்த்தீங்களா, ஆகா முருகன் அழகா இருக்கிறான், முருகன் என்றாலே அழகு, ரொம்ப அழகா இருக்கிறான். சாமி இந்த முருகன் வேலை ஒரு பாட்டு கட்டுறீங்களா, பாட்டு கட்டுறீங்களா? முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய், தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா முருகா முருகா. சுருதி பொருளே வருக துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா முருகா முருகா. குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே தருவாய் தொழிலும் பயனும் அமர சமராதிபனே சரணம் சரணம் முருகா முருகா முருகா. கண்ணீர் வருது திருவிக்காவுக்கு. இந்த முண்டாசுக்காரர் யார் தெரியுமா, மகாகவி பாரதியார். முருகா முருகா முருக நாமம் அப்படி. முருகன் என்பது மிகச்சிறந்த மந்திரம். உனக்கு துன்பம் வருதா ஒரு தரம் முருகான்னு சொல்லு, ரெண்டு காலையும் கொண்டாந்து தலையில வைப்பான். முருகா முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதருள் தாராய், முருகா என ஓர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள் போனே. எல்லாம் திருப்புகளுங்க. நான் அந்த காலத்துல 150 திருப்புகள் பாடம் பண்ணினேன். அன்னைக்கு சொன்னா முந்தா நாள் அப்ப பாடம் பண்ணது இதெல்லாம். முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதருள்தாரன். முருகனுங்கிற நாமம் அப்பவே அர்த்தம் சொல்லிட்டேன். வல்லினா மெல்லினா இடையினா மூணுடையும் காப்பாத்துறதுக்கான ஊனா சேர்த்தா முருகு முருகன். இது எதுக்கு மூணு தடவை ஊனா சேர்க்கணும், காப்பாத்து. ஒரு தடவை காப்பாத்தனா பத்தாது. போன ஜென்மத்துல நீதான் காப்பாத்தன, இந்த ஜென்மத்துல நீதான் காப்பாத்தனும், நான் பண்ற வேலைக்கு அடுத்த ஜென்மம் வரும் அப்பவும் நீதான் காப்பாத்தனும். அதுதான் மூணு முறை ஊனா. நேத்திக்கு காப்பாத்தன, இன்னைக்கு காப்பாத்துற, நாளைக்கும் காப்பாத்தனும். நமக்கு ஆசை இருக்குல்லம்மா, ஆசை இருந்தா பிறவி வந்துடும். நமக்கு எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கே, ஆசைக்கு ஒரு அளவில்லையே. அப்ப நீதான் காப்பாத்தனும். கடந்த காலத்தில் காப்பாற்றினாய், நிகழ்காலத்தில் காப்பாற்றுகிறாய், எதிர்காலத்திலும் காப்பாற்ற வேண்டும். அதுக்குத்தான் மூணு ஊனா சேர்த்தது. இப் பிளஸ் ஊ, இம் பிளஸ் ஊ, இர் பிளஸ் ஊ, முருகு முருகன். அதனாலதான் அதை நக்கீரர் அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன் அப்படின்னா. கருணகிரிநாத சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச திருநாமம் முருகன். முருகனெனும் திருநாமம் முழங்குமிடம் கதிர்காமம். முருகா முருகா முருகா. அருணகிரியார் அடுத்தாப்புல வருவார், அப்ப பேசுவோம். இப்ப நேரம் இல்லை, போதும். அப்ப மூணு எழுத்து மந்திரம் என்ன, முருகா முருகா முருகா, அதான் மூணு எழுத்து மந்திரம். சரி, அடுத்தாப்புல நேரம் கிடையாது, அதனால அடுத்தாப்புல அஞ்செழுத்து மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். என்ன அஞ்செழுத்து மந்திரம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அதுல ரெண்டு வகை உண்டு, ஒன்று நமசிவாய, இன்னும் ஒன்று சிவாய நம. நமசிவாயன்னா என்ன அர்த்தம் அப்பவே ஆரம்பித்தேன், இப்போ சொல்கிறேன். இப்போ நான் தான் உட்கார்ந்துருக்கேன்ல, இந்த பக்கம் நம சி வாய. உங்களுக்கெல்லாம் தெரியுதா, இப்போ நமசிவாய தெரியுதா? அறிவுள்ளவங்க கண்ணுக்குத்தான் தெரியும். இப்போ தெரியுமே, நம சிவாய நம சிவாய எழுதி வச்சுங்க. இங்கே நான் இருக்கா, நான்னா என்ன, மறைப்பு சக்தி. கடவுள் நிறைய நமக்கு மறைச்சு விட்டார், நேத்துக்கே சொன்னேன். அடுத்த நிமிஷம் என்ன வரும்னு தெரியுமா, அதான் நிம்மதி. தெரிஞ்சா ஆபத்து. இறப்பு எப்ப வரும்னு தெரியுமா, தெரியாது. சந்தோஷம்டா சாமி, அவன் தான் போக போறான்னு நான் நினைக்கிறேன், நான் தான் போக போறேன்னு அவன் நினைக்கிறான், அதானே வாழ்க்கை. அப்ப அது மறைப்பு சக்தி. கடவுள் தன்னையே மறைத்து கொண்டு விட்டார். ரெண்டாவது மா. மா என்பது மனம், ஆணவம் கண்மம் மாயை. நேர்த்தி சொன்னேன், ஆணவம்ங்கிறது திமிரு, கண்மம் என்பது நல்வினை தீவினை, மாயை என்பது
உலகத்தை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. உலகம் உண்மை இல்லை, அப்படி போயிடும், மறைஞ்சு போயிடும், அத்தனையும் போயிடும், எதுவும் நினைக்கல. கடவுளை தவிர மற்ற அத்தனையும் மறைஞ்சு போயிடும். புரியுதா? ஆணவம் கண்மம் மாயை. அப்ப நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலங்கள், சி என்பது சிவபெருமான். இந்த பக்கத்துல என்ன எழுத்து இருக்கு அர்த்தாப்புல சொல்லுங்க. வா, வா என்பது அம்பாள் பராசக்தி. இந்த கடைசியா இருக்கே யா, அதுதான் நீங்களும் நானும் ஆன்மா. ஏன் ஆன்மாவுக்கு யான்னு பேர் வச்சா? ஆன்மாவுக்கு பத்து தன்மைகள். தமிழ்ல யா போட்டா பத்து. தமிழ் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? காணா போட்டா ஒண்ணு, ஊனா போட்டா ரெண்டு. ஐயா தெரியுமா, தமிழ் எடுத்து சில பேர் காணா போட்டு சைபர் போடுறான் பத்துக்கு, போடக்கூடாது. யானா போட்டா பத்து. அப்போ ஆன்மாவுக்கு பத்து தன்மைகள். ஒரு தன்மை சொல்லவா ஆன்மாவுக்கு? பத்துல ஒன்னே ஒன்று சொல்றேன், நேரம் இல்லை, இல்லை ஒன்று சொல்றேன். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. சார், இது வரைக்கும் புரிஞ்சுது, இப்போ புரிய மாட்டேங்குது. சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. எதுல உட்கார்ந்து இருக்கோ ஆன்மா அதிலே முழுகி போயிடும். திருவாசக பேச்சு கேட்டா திருவாசகத்திலே ஈடுபடும். சினிமா பார்த்தா உடுத்தி இருக்கிற வேட்டி போனா கூட தெரியாது, அதிலே ஆழ்ந்து போயிடும். போயிருமா இல்லையா? நம்ம எத்தனை காலம் உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு? எதுல போய் உட்கார்றீங்கோ அதுல அப்படியே விட்டுரும் ஆன்மா. இன்னொரு தன்மை சொல்லவா, தீயதை சீக்கிரமா எடுத்துக்கும், நல்லதை சீக்கிரமா எடுத்துக்காது. காலையில 4:30 எந்திரின்னா அது 10 நாள் பிராக்டிஸ் பண்ணாதான் எந்திரிக்கலாம். 7 வரைக்கும் தூங்குன்னா நாளைக்கே தூங்கிடுவேன். ஒண்ணு சொல்லட்டுமா, பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொன்னார். ஒரு சன்னியாசி தவம் பண்ணிட்டு இருக்க, ஒருத்தர் நல்லா குடிச்சு விட்டு வர்றேன், எங்க என்னன்னு புரியலை. வந்தானா, இவர் தொடையில மிதிச்சுட்டேன், முடிச்சுட்டார். யார் அது? அவனுக்கு மிதிச்சது தெரியல, போயிட்டே இருக்கான். இவர் பின்னால வந்தார், 2 போடு போட்டார், புரியலை. ஒரு செம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்தினார், முடிச்சான். என்ன சாமின்னா, பாவி நான் உட்கார்ந்திருந்தேன், என் காலில் மிதிச்சுட்டு வந்துட்டேன், நான் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் தவம் கெட்டு போச்சு, இதாண்டா காரணம்? சிரிச்சான். ஏண்டா சிரிக்கிற? இந்த கல்லுல ஈடுபட்டு போனேன், மிதிச்சது எனக்கு தெரியல. நீங்க கடவுள்கிட்ட ஈடுபட்டு இருந்தீங்க, மிதிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சே சாமி. புரியுதா? தீமையில இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும், நன்மையில இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா, பின்ன என்ன, கடவுள்கிட்ட நீங்க கடவுளை கும்பிடுறவனுக்கு ஒன்றும் தெரியப்படாது இல்ல? அதுதான் கதை. இப்ப திரும்பி சொல்லவா, நான் என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மதம், சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, யா என்பது ஆன்மா. இந்த நம அந்த பக்கம் இருக்கு. முதல்ல நானாவில் ஆரம்பிக்குது, மறைப்புல ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் மாத்தி போடுவோமா, சிவாய நம. அதுவும் அஞ்சலுத்து சிவாய நம. சி வா இந்த நமாவை தூக்கி அந்த பக்கம் தள்ளுங்க. இன்ஜினை இங்கே இருக்கு, இன்ஜினை பின்னால தூக்கி போடுங்க. இப்போ சிவாய நம வந்துருச்சா? இப்போ முதல் எடுத்து என்ன, சி நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இக சௌபாக்கியம் கிடைக்கும். குழந்தை குட்டி, பெண்டாட்டி, பொன்னாடை, பதவி, பைசா, காரு, வண்டி, இதெல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பான். எதுமா தேவையில்ல, அப்படித்தானா? பைசா இல்லாம என்ன செய்யறது? பாருங்க பாருங்க, அம்மாவை சிவபெருமான் கொடுத்துருவேன். திருநெல்வேலியில ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா நம சிவாயன்னு சொல்லுவோமா சிவாய நமன்னு சொல்லுவோமா? கெட்டிக்காரி, 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அப்புறம் சிவாய நம. விவரத்தை பார்த்தீங்களா, 80 வரைக்கும் பைசா வேணுமா, அதுக்கப்புறம் சிவபெருமான பார்த்துக்குவேன். இருந்தா தானே புரியுதா? அதான் யாரு சொல்றா, திருமந்திரம் திருவாசகத்துல முதல் வரி என்ன, நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. திருவாசகத்துல 555வது பாட்டு என்ன? இது என்ன சார் வம்பா இருக்கு, இதெல்லாம் யாரு நம்பர் எல்லாம் புரிஞ்சிருக்கா?
நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் தேனாயின் நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. ஆரம்பத்தில் நம சிவாய பக்குவப்பட்டுட்டா சிவாய நம சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லை. ஔவையார் ஆமா இந்த நமசிவாய சிவாய நம இந்த மந்திரம் சொன்னா என்ன சார் கிடைக்கும்? நம்மால் அது இல்லை கேட்கிறேன். வந்தா என்ன கிடைக்கும்? சுண்டலாவது கிடைக்குமா? புரியுதா? இப்போ சொல்றேன். நாரதர் ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாட்ட போன. கண்ணா இந்த நமசிவாய நமசிவாயன்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்றாங்க, நமசிவாயன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொல்லு. கிருஷ்ண பரமாத்மா அப்படி பார்த்தார், இந்த காட்டுக்கு போ, ஒரு 16 அடி வேங்க புலி இருக்கு, அதுக்கிட்ட கேளு, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா இல்லை போய் கேளு. வந்தார் நாரதர். காடு 16 அடி வேங்க பயங்கரமா நிற்கிறது, ஈட்டி மாதிரி கண்ணு கிட்ட வந்தார். ஓம் நம சிவாய திரும்பி பார்த்தது என்ற மந்திரத்தின் பலன் என்ன? ஒரு பார்வை பார்த்தது, இவரை 3 முறை சுத்தி வந்தது, முன்னால படுத்தது, உசுர விட்டுருச்சு. ஐயோ நமச்சிவாயன்னு சொன்னா செத்து போவாங்க, அப்படித்தானே மாத்தவனா? ஓடியாந்துட்டாரு. 1 வருஷம் ஆச்சு. திரும்ப கிருஷ்ணன்கிட்ட போனார். கண்ணா அன்னைக்கு இப்படி ஆகி போச்சு, இப்போவாவது சொல்லு, நமசிவாய மந்திரத்தின் பலன் என்ன? அதே காட்டில் தெற்கு பக்கத்தில் ஒரு பசுமாடு இருக்கு, அதை போய் சுத்து. என்னையா சுத்து? பசுமாட்டுக்கிட்ட போனார். ஒரு கும்பிடு போட்டார். ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தின் பலன் என்ன? பசுமாடி வர 3 முறை சுத்தி முன்னால் விழுந்து செத்து போயிடுச்சு. கன்ஃபார்ம். நமசிவாய சொன்ன என்னாக செத்து போவாங்க. புரியுதா? ஒரு வாத்தியாரு பையன்களை கூப்பிட்டு சாராயம் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றத நயமா சொன்னார். என்ன பண்ணாரு? ஒரு டம்ளர்ல சாராயத்தை ஊத்தினார். ஊத்திட்டு 4 பூச்சியை பிடிச்சி உள்ள போட்டார், செத்து போச்சு. சாராயம் குடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? நம்மெல்லாம் செத்து போவோம், சாராயம் குடிக்க கூடாது அப்படின்னு அந்த பையன் சொல்ல போறான்னு இந்த வாத்தியார் நினைச்சாரு. என்ன தெரியுமா சொன்னா? சாராயம் குடிச்சா வயிற்றுல இருக்கிற பூச்சிகள் தான் செத்து போயிடும். வாத்தியார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நினைத்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, செத்து போகும் கன்ஃபார்ம். ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. திரும்ப போனாரு கிருஷ்ணகிட்ட. கிருஷ்ணா நமசிவாய மந்திரத்தின் பலன் சொல்லு. காசி ராஜாவுக்கு பிள்ளை இல்லை, நீ போய் திருநீர் கொடு, பிள்ளை பிறக்கும் கேளு. நல்ல வேலையை கெடுத்தேன். நான் இதுவரைக்கும் கேட்ட இடமெல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். காசி ராஜாவுக்கு பிள்ளை இல்லையா, நான் போய் திருநீர் கொடுக்கணுமா, பிள்ளை பிறக்குமா, அதுகிட்ட கேட்கணுமா? அது போனா என்ன ராஜா உயிரோட விடுவானா? கண்ணா ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டீங்க. இல்லை போய் கேளு, நீ கெட்டிக்காரன் பொழைச்சிக்குவேன். கெட்டிக்காரனா? என்னமோ சொல்றானே இந்த கிருஷ்ணே. வந்துட்டார். காசி ராஜாவுக்கு குழந்தை இல்லை, திருநீர் கொடுத்தார். 10 மாசம் குழந்தை பிறந்துருச்சு, அழகான ஆண் குழந்தை. ஒரு வாழை இலையில வச்சு கொண்டாந்தாங்க, இவர்கிட்ட காமிக்கிறாங்க. கேட்கணும் குழந்தைகிட்ட. என்ன கேட்டார் தெரியுமா கெட்டிக்காரன்? அஞ்சலித்தின் பலன் என்ன? நமசிவாயன்னு சொல்ல சொன்னா அவன் செத்து போறான். கெட்டிக்காரன் தானே கிருஷ்ணன் சொல்லி இருக்கான். அஞ்சலித்தின் பலன் என்ன? குழந்தை இவரை பார்த்தது. நாரதா என்ன உனக்கு தெரியலையா? தெரியலையே ஐயா, நான் தான் 16 அடி வேங்கையா இருந்தேன். நீ நமசிவாய மந்திரம் சொன்ன உடனே அந்த வேங்கைங்கிற பொல்லாத பிறவி மாறி பசுவாக பிறந்தேன். நீ அப்பவும் வந்து நமசிவாய மந்திரம் சொன்னேன், பசுங்கிற 5 எழுத்து பிறவி, 5 அறிவு பிறவி, அதை மாற்றி இப்போ நான் ராஜாவுக்கு குழந்தையா பிறந்திருக்கிறேன். இப்போ ஒரு முறை நமசிவாய மந்திரத்தை சொல்லு, என் பிறவி கடைத்தேறும், நான் அப்புறம் வந்து சொல்றேன்ட்டு. புரியுதாம்மா? நமசிவாயத்துக்கு அவளது மதிப்பு. அப்பர் சுவாமிய கடலோட போட்டாங்க கல்லுல கட்டி,
இந்த ஒரு திருப்பாதிரி புலியூர் என்ற கடலூர், கடலூர் தண்ணிக்குள்ள போட்டாச்சு. பெரிய கடல், இவரை கட்டி சமணர்கள் இவரை உள்ள போட்டா அந்த ஆள் போட்டும் போய் சேரட்டும். ஏன்னா சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறி வந்துட்டாராம், சைவத்திலிருந்து தான் சமணத்துக்கு போனார். இப்ப அங்கிருந்து இங்க வந்துட்டாரு. சைவத்திலிருந்து சமணத்துக்கு போன பொழுது சைவ பெருமக்கள் கண்டுக்கவே இல்லை. போனா போகுது, சமணத்திலிருந்து திருப்பி சைவத்துக்கு வந்த உடனே அவன் மூற கொடியுத்துக்கிட்டான். அது எப்படி ஒரு ஆள் அங்க போறது? எப்பவுமே இந்த சைவர்களுக்கு உணர்ச்சி கிடையாது, மன்னிச்சுக்கணும். புரியுதா? இப்போ கட்டி கடல்ல போட்டாச்சு. என்ன சொன்னார்? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. எது துணை? நமசிவாய நமசிவாய. கல்லு மிதக்க ஆரம்பிச்சு மேல கம்பீரமா உட்கார்றார். நான் கேட்கிறேன், இவர் தான் மிதந்தார் சரி, கல்லு ஏன் மிதந்தது? கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்? கல்லை கலட்டி விட்டு விட்டு இவரை மட்டுமில்ல மிதக்க வச்சிருக்கணும். கடவுள் கல்லையும் மிதக்க வச்சார், இவரையும் மிதக்க வச்சார். ஏன்? அப்பர் சுவாமியோட கட்டப்பட்ட உயிரில்லாத கல்லும் மிதக்குமானால் அவரை பற்றி கும்பிடக்கூடிய உயிருள்ள அடியார்கள் பிறவி கடலில் மிதப்பார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதுக்காக கல்லையும் மிதக்க விட்டார் சொல்லுங்க. இது அப்பர் சுவாமி. சம்பந்த சுவாமி, சம்பந்தர் 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். நேத்திக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன். 16 வருஷம் ஆச்சு. ஊர்ல உள்ளவங்கெல்லாம் வந்தாங்க, சாமி உங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். நம்ம ஊர்ல விட மாட்டாங்க, ஒரு வயசு வந்தா கல்யாணம் பண்ணணும். ஏன்? யான் பெற்ற துன்பம் பெருகையும் வையம். அதுன்னு இவன் மட்டும் நிம்மதியா இருக்கிறது இருக்கலாமா? ஒரு தனகா கேட்டான், அரேஞ்சு மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் என்னடா வித்தியாசம்னா? அவன் அழகா சொன்னான், நாலு பேரு கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டா அது அரேஞ்சு மேரேஜ், அவனே போய் விழுந்தான்னா அது லவ் மேரேஜ். எப்படியோ கிணத்துல விழ போறான்டா, விழுந்தவன் எந்திரிக்க தடுமாறான், வெளியெடுக்கவன் எப்படா விடலாம்னு நினைக்கிறேன். இதாண்டா கல்யாணம். புரியுதா? ஞானசம்பந்த சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்துட்டாங்க, வேண்டாம்னார். நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். சரி, 16 வயசு. இந்த பக்கத்துல உள்ள ஊர், இந்த ஊருக்கு பேர் தெரியுமா? சீர்காழிக்கு பக்கத்துல நல்லூர் பெருமணம்னு பேர். என்ன பேரு? திருநல்லூர் பெருமணம். சீர்காழிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் போகணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடுச்சு. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து நிற்குது. அந்த பொண்ணுக்கு பேர் தெரியுமா? கல்வெட்டில் சொக்கியார்னு இருக்கு. சொக்கின்னா அழகி, சொக்கன்னா அழகன், சொக்கின்னா அழகி, கல்வெட்டில் சொக்கியார்னு இருக்கு. கல்யாணம் ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க, தாலியை கட்டியாச்சு, பெருங்கூட்டம் வந்திருக்கு, முடிஞ்சது. கோயில் வாசலுக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போனார் ஞான சம்பந்தன். எல்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இந்த சமயக்காரங்கள்லாம் வர சொல்லு, வந்தாச்சு. மேடக்காரர் வர சொல்லு, மைக் போடுறவர் வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு. எல்லாம் கோயில் வாசலுக்கு வாங்க, வெளியில யாரும் இல்லையே. இல்லை, எல்லாரும் இங்க வாங்க, நான் ஒன்று சொல்லுவேன், கேட்கணும், சொல்லுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. 10 பாட்டு எப்படி முடியும்? நமச்சிவாயவே நமச்சிவாயவே எல்லாம் கேட்கிறாங்க. இவர் மனசு ஈடுபட்டதுனால கேட்கிறவங்க மனசெல்லாம் ஈடுபட்டுச்சு. 10 பாட்டு. 11ஆம் பாட்டு, இந்த பதிகத்தை பாடினால் பாவம் தொலையும் பாடினாரா? ஒரு ஜோதி உண்டாகிற்று. எல்லாரும் ஜோதியில போய் கலந்திருங்கோ. அத்தனை பேரும் சாப்பிட வந்தவன், இலை போட்டவன், மைக்குக்காரன், மேலக்காரன், நாதஸ்வரமா சிச்சவன், அத்தனை பேரும் ஜோதியில கலந்தாச்சு. ஏன் சார், பாவம் பண்ணவளன்னா ஜோதிக்கு போகலாமா? நம்மள பாவிகள் இருப்பானா இல்லையா?
எழுதினவன் எல்லாருக்கும் டிகிரி கொடுத்தா பை சான்சலர் பேரு கெட்டுல போயிடும். எழுதின அத்தனை பேருக்கும் டிகிரி கொடுக்கலாமா? பாஸ் ஃபெயில் தரம் பார்க்கணும் இல்ல, அது என்ன எல்லாரையும் உள்ள விட்டுட்டாரு. நமசிவாய மந்திரன் சொல்லி கண்ணீர் விட்டால் சும்மா சொல்லப்படாது, காதலாகி கசிந்து கண்ணீர் வந்து. நமக்கு கண்ணை குத்தினாலும் கண்ணீர் வரலையே. மாமியார் இறந்து போனதுக்கு மருமகள் வெங்காயம் உரிக்கிற போது கண்ணீர் விட்டாலாம். எப்ப வெங்காயம் உரிக்கிறது வரமாட்டேங்குதே, கடவுள்கிட்ட போய் கண்ணீர் விட்டு நிக்கணும். யானையே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி பாடினாத்தான் அவர் ஓதுவார். அப்படி பார்த்தா பொழப்பே கெட்டு போயிருமே சார். ஆமா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லிவிட்டாங்களா, வென தீந்து போச்சு, வென முடிஞ்சு போச்சு. உந்தை வினை முழுதும் நோய உரைப்பன் யான் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் உள்ள சேர்ந்துட்டாங்க. ஒரு பொண்ணு அங்க நிக்கிறான், கோயிலுக்கு வருகிற. சாமி, நான் வீட்டுக்கு விளக்கா நிக்கிறேன், நான் கோயிலுக்குள்ள வரலாமா? இப்ப அவடை உள்ள அலோவ் பண்ணலாமா வேண்டாமா யோசிங்க. திருஞான சம்பந்தர் அப்படி திரும்பினார், பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. நெருப்பு எரியுது, கொஞ்சம் தண்ணிய ஊத்துறா அணைஞ்சா போயிடும். பெரு நெருப்பு சிவபெரும் வா. அவளும் போய் ஜோதிகள கலந்துட்டான். புலவர் புராணத்திலே இந்த செய்தி என்ன சொன்னார் மந்திரா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாகுற பொழுது இந்த மந்திரம் யாராவது நம்ம காதல சொன்னா புண்ணியம். அதுக்காகத்தான் நாங்க யாராவது இறந்த வீட்டுக்கு போனா சிவபுராணம் சொல்றோம். அந்த ஆன்மா சுத்திக்கிட்டே இருக்கும், 16 நாளைக்கு சுத்தும். There is life after death. சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சிவபுராணம் சொன்னா மனசுக்கு நிம்மதி, ரிலீஃப் ஆகி அந்த ஆன்மா நிம்மதியா இருக்கும். சிவபுராணத்தில் என்ன முதல் வரி? நம சிவாய வாழ்க. பின்னால சொல்லுவார், போற்றி ஓ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓ நம சிவாய புகரிடம் பிரிதொன்றில்லை, போற்றி ஓ நம சிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றி ஓ நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. நம சிவாயம், நம சிவாயம் சொல்லிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில ரொம்ப நல்லது. என் காலில் பல பேர் விழுந்து கும்பிடுவாங்க. இந்த கும்பிடலாம் எனக்கா சொல்லுங்க? இந்த உள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு நான் என்ன சொல்லுவேன்? சிவாம்பை. இந்த அந்த கும்பிடு யாருக்கு போயிடுச்சு? சாமி சத்தியமா உனக்கு எனக்கு இல்லை, நான் ஊடால நிற்கிற போஸ்ட்மேன், அவங்க கொடுக்குறாங்க நீ வாங்கிக்கிற, நான் நடுவில் நிற்கிற போஸ்ட்மேன், அவ்வளவுதான். இந்த கும்பிடு எனக்குன்னு நான் என்னைக்கு நினைச்சேனோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சு போயிடும். கும்பிடு யாருக்கு? உள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு. சத்தியம், இந்த உடம்பு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும் சாமி. விழுந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் நினைக்க போறான்? ஒருவே நினைக்க மாட்டேன். ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேரினை மாற்றி புனம் என்று பேரிட்டு சூரையங்காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒடிந்தார். ஏண்டா செத்ததுக்கு அப்புறம் மூணு முங்கு போடுறேன்? நம்ம நினைப்பை மறக்கணும்னு மூணு முங்கு போடுறேன். முடிஞ்சு வச்சு கதை. கும்பிடு யாருக்கு? உள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு. இங்கே அஞ்சு யானை இருக்காது உடம்பன, மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு யானை இருக்கு. யானை அடக்கிறதுக்கு அங்குசம்னு ஒன்று வச்சிருப்பானா இல்லையா? பார்த்துருக்கலா, அஞ்சு யானைக்கு எத்தனை அங்குசம்? அஞ்சு அங்குசம், அதான் அஞ்செழுத்து. அஞ்சு யானை நான் சொல்லல, திருமூலர் திருமந்திரம். அஞ்சுள யானைகள் அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன. இந்த அஞ்செழுத்த சொன்னா அஞ்சு ஒழுங்க அடங்கும். திருவண்ணாமலையில நமச்சிவாயம்னு ஒரு வாத்தியார். என்ன பேரு? நல்ல பேரு, நமச்சிவாயம். அந்த வாத்தியார்கிட்ட ஒரு மாணவன், மாணவன் பேரு நமச்சிவாயம். ரொம்ப விவகாரம், இந்த படிக்கிற வேலையை டே நமச்சிவாயம்னு இவனை கூப்பிடுவாங்க. வாத்தியார் திரும்புவார், சார் உங்கள் என்ன சார் அமலி? விவகாரம் தானே இது, ரெண்டு பேருக்கும் ஒரே பேர். ஒரு நாள் ஆசிரியர் அப்படி பேசிட்டே இருக்கார் கோகையில், எல்லாரும் கேட்கறாங்க. இந்த உட்கார்ந்து இருந்தான் பாருங்க மாணவன் நமச்சிவாயம், இந்த வேஷ்டி எப்படி எடுத்தான் அப்படி தேய்ச்சான்,
சம்பந்தம் இல்லாத காரியம். சம்பந்தம் இல்லாத காரியத்தை பண்றவன் பைத்தியக்காரன். என்னடா பண்ற நமச்சிவாயம்? ஒண்ணுமில்ல, நடராஜா கோயில்ல சிதம்பரத்துல நடராஜாவுக்கு முன்னால இருந்த திரச்சியில தீப்பிடிச்சது, அணைச்சுக்கிட்டேன்னா. நீ திருவண்ணாமலையில உட்கார்ந்து இருக்க, சிதம்பரம் கோயில் திரச்சியிலே அணைச்சியா? சரி, விட்டாச்சு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஆடு சிதம்பரத்துல இருந்து வர்றாரு. சிதம்பரத்துல என்னமாவது விசேஷம் உண்டு? ஆமாங்க, போன வெள்ளிக்கிழமை சாயந்தரம் திரச்சியில தீப்பிடிச்சது, நடராஜா புண்ணியம், அதுவா அணைஞ்சு போச்சுன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இந்த பையன் கெட்டிக்காரன், இவன் பார்வை அங்க பாக்குது. எங்க இதெல்லாம் முடியுமா, நம்புறீங்களா? நீங்க மட்டும் அமெரிக்காவில இருந்து இந்தியாவில் நடக்கிறத பார்க்கணும், அவர் பார்க்க முடியாதோ? நீங்க பாக்குறீங்களா இல்லையா சார்? அமெரிக்காவில இருந்து என்னத்தையோ உன்ன கையில வச்சிருக்கேன், அப்படி பாக்குறீங்க. அதுல ஒரு ஆள் வர்றேன், ஹலோ மாமி, ஹவ் ஆர் யூ, பேசுறீங்களா இல்லையா? அந்த காலத்துல அந்த அறிவு அப்படி இருந்திருக்கு. முந்தியெல்லாம் இதை சொன்னா நம்ப மாட்டாங்க, இப்ப எல்லாரும் நம்புற. ஆமாங்க சார், இப்ப தெரியுது. இருங்க, இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு. ஆசிரியர் பேசுறார், நமச்சிவாயம் அவதான் சிரிக்கிறான். தனியா அழலாம், தனியா சிரிக்க கூடாது. தனியா சிரிச்சா வேற அர்த்தம். எங்க ஊர்ல ஒருத்தர் என்ன அறிமா பண்ணனா, மொட்டை மாடியில் போய் உட்காந்து அவனா சிரிக்க ஆரம்பிச்சான். வீட்டுக்காரி பதறி போயிட்டான், நல்லா தானே போனாரு, இப்ப ராத்திரிக்கு வந்து இப்படி சிரிக்கிறாரு. நாலஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு மேல வந்துட்டான். எங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லை, ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவன் ஒருத்தன் ஒரு விட்டடிச்சான், அங்க சிரிக்கப்படாது, அதான் இப்ப வந்து சிரிக்கிறேன். நல்ல வேலை ஐயா, ராத்திரி 12 மணிக்கு சிரிக்காம இப்ப சிரிச்சியேங்கிறாவன், புரியுதா? அப்போ சிரிப்பு தனியா சிரிக்க கூடாது, அழுவது தனியா உட்கார்ந்து அழலாம். நமச்சிவாயன் சிரிக்கிறான். என்ன, திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் திருவீதி உலா வர்ற பொழுது ஒரு பொண்ணு நடனம் ஆடிக்கிட்டு வந்தா, தியாகராஜ பெருமானை பார்க்காம இருந்தவங்களை வேடிக்கை பார்த்தா, கீழே வாழைப்பழத்தோல் கடந்தது, வழுக்கி விழுந்துட்டா. எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். என்னடா இவனுக்கு சிதம்பரம் தெரியுது, திருவாரூர் தெரியுது. 10 நாள் கழிச்சு வந்தவங்களை கேட்டா ஆமாங்கிறாங்க, ஆச்சரியம். இப்ப எல்லா பயலுக்கும் நம்ம நமச்சிவாயத்தின் மேல கோபம். என்ன, வாத்தியார் இவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கிறார். அவன் பையன் கெட்டிக்காரனா இருந்தா வாத்தியார் அவனை பாராட்டு வர மாட்டாரா? பாராட்டுறார். வாத்தியாருக்கு இது தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் வாத்தியார் நமச்சிவாயத்துக்கு காய்ச்சல் படுத்துறாரு. நமச்சிவாயம் மாணவன் வந்தான், எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. காந்தி வருது, எடுக்கணும் ஒரு மண் கலையத்தை கொண்டான். மண் கலையம், நமச்சிவாயம் தூக்கிட்டு வந்துட்டான், மட மடன்னு வாந்தி எடுத்துட்டார். இத கால்படாத இடத்துல கொண்டே கொட்டு. கால்படாத இடம், உலகத்தில் கால்படாத இடையது. சந்திர மண்டலத்துக்கு கூட போயிட்டு வந்துட்டாங்க, அங்க கூட கால் பட்டுருச்சு பகவான். எங்க கால்படாத இடையது, மட மடன்னு குடிச்சுட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம பேரை பஸ்ஸில் கூட்டிக்கிட்டு போனேன், வாழைப்பழம் வேணும்னா வாங்கி கொடுத்தேன். எங்கள் ஊர் இந்தியாவில் வெள்ளரிக்காய் வேணும்னா வாங்கி கொடுத்தேன், ஐஸ்கிரீம் வேணும்னா வாங்கி கொடுத்தேன், மோர் வாங்கி கொடுத்தேன், குபுக்குன்னு எடுத்தான் என் வேஸ்ட்டு, சப்புன்னு அடித்த மட பயரை இத்தனை கேட்டேன். என் பேரை, என் மகனுக்கு மகன், என் ரத்தத்தின் ரத்தம் அப்படி சொன்னா எங்க ஊர்ல புரியும். என்ன பண்றது, வாந்தி எடுத்த கோபம் வருதா இல்லையாமா? நம்ம பிள்ளையா இருந்தாலும் வாந்தி குடிச்சுட்டாரு, எல்லாம் அசந்தே போனா. அட, இப்படி ஒரு குருநாதர் சிஷ்ய பிள்ளையா முடிச்சு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு. நமசிவாயம் மாணவன் வர்றான். நம்ம ரெண்டு பேரும் பர்வதமலைக்கு போவோம். பர்வதமலை போயிருக்கீங்களா? திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போலூர்ல இருந்து மேல 15 கிலோமீட்டர் மோசமான பாதையில ஏறணும் பர்வதமலை. அதுக்கு மேல ஏறுனா ஒரு பெரிய பாறை நிற்கும், அந்த பாறைக்கு மேல கோயில். அந்த பாறையில நடந்து போறதுக்கு வழி கிடையாது. 7-8 கடப்பாறை ஊனி வச்சிருப்பேன். இந்த கடப்பாறையை பிடிச்சி உடம்ப முன்னுக்கு தள்ளி தூக்கணும். கடப்பாறை கையோட வந்தா கரை பிடிச்சு, ஆனால் கடப்பாறை நல்லா இருக்கு.
போயிருக்கீங்களா? கடப்பாறை ஏறி மேலே போகணும், இதுக்கு பேர் கடப்பாறை படின்னு பேர். அதுக்கப்புறம் போனால் ரெண்டு மலைக்கும் நடுவில் தண்டவாளம் மாதிரி போட்டிருப்பேன், அதில் போகணும். கீழே சும்மா 4500 அடி தான். உங்க ஆர்ச்சு கூட 630 அடி தான். இங்க ஒரு பெரிய ஆர்ச்சு பார்க்குறீங்கல்ல, 4500 அடி பள்ளம், விழுந்தா கதை முடிஞ்சு வச்சு. தண்டவாளப்படி அதில் ஏறணும். அதுக்கப்புறம் போனால் முக்கியமான இடம் ஏணிப்படி. இப்படி ஏறும், காத்தடிக்கும், அந்த படியை பிடிச்சி அடுத்த மலைக்கு தாவணும். பெரிய பாறையில் சின்ன சின்னமாக இருக்கு. அங்கே போனால் பாறை இப்படி, பாதை இப்படி, கீழே பள்ளம். இந்த பக்கம் சாஞ்சா பள்ளத்தில் விடணும், அந்த பக்கம் சாஞ்சா பாறையில் முட்டணும். இப்படியே போகணும். அதுக்கு பேர் ஆகாசப்படி. மொத்தம் எத்தனை படி சொன்னேன்? 4 படி. என்னென்ன? கடப்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி. ஏன் இப்படின்னு நீங்க கேட்கப்படாது. ஏன் இப்படி? அதுக்கு மேல போனா ஆகாசப்படி. நாடும் தாண்டி போனா சிவபெருமான் அழகா இருக்கார், தொட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். நீங்க தான் அபிஷேகம் பண்ணணும், நீங்க தான் அலங்காரம் பண்ணணும், நீங்க தான் பையில சுமந்துக்கிட்டு போன தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணணும். 3 தடவை போயிருக்கேங்க. கடுமையான பாதை, தோல் எவ்வளவுதையும் தூக்கிக்கிட்டு போகணும். இந்த சுமையை வேற தூக்கி, அந்த சுமையை தூக்கி. ராத்திரி அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு நாள் ராத்திரி அங்கே படுத்து கிடந்தோம். நைட்டு 9 மணி, காத்து பேய் காத்து அடிக்குது. உள்ள நாங்கள் படுத்து கிடக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய எல்லாம் மனசார சொன்னான். தூங்கிட்டோம். ராத்திரி 1-2 மணி, இங்கேயோ வீண சத்தம் கேட்குது. யாழ் இன்னிசை வீணையர் யாடினர் ஒருவார், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவார், துண்ணிய பனை மலர் கையினர் ஒருவார், தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒருவார். அருமையா கேக்குது. அப்புறம் சங்கு, சங்கு மங்கள வாத்தியம். கல்யாணத்துக்கு சங்கு உதறது. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத, முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ், மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழியினான். யாரு? ஆண்டாள் நாச்சியார் பாரணமாயிரம். சங்கு சத்தம் கேட்குது. இந்த சித்தர்கள் வழிபாட்டில் சேகண்டி அடிப்பாங்க, அது கேட்குது. நான் தூங்கினவன் முடிச்சுட்டேன். என் பக்கத்தில் 10 பேர் நாங்கள் ஒன்றா போனோம்ல. என்னுடைய மாணவர் ஒருத்தர் இப்போ சிஏ பாஸ் பண்ணி ஆடிட்டராக இருக்கார், ஸ்ரீகாந்தன் பேர். எடுப்பினேன், எனக்கு தான் கேட்குதா இந்த சத்தம் என்றால். அம்மா சார் கேட்குதுன்னா எல்லாம் எந்திரிச்சு பண்ணிட்டோம். 1/4 மணி நேரத்துக்கு இன்னிசை நல்லா கேட்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி விடிகாலம் 2:30 முடிஞ்சு வச்சு இமுந்து பார்க்குறான். ஒரு பெரிய தூண்லேருந்து சடாமுடியோட யாரோ எந்திரிச்சு போகிறார். வெளியில் பார்த்தா ஆளைக்கான அந்த தியானம் ஆயிட்டார். சித்தர்கள் இந்த ஊருக்கு என்ன பேர்? பர்வதமணி. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். சந்திரசேகரந்தர் சரஸ்வதி சுவாமிகள் அங்கே போனார், பார்த்தார். இந்த மலையை ஏறக்கூடாது, அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலைன்னு சுத்திட்டு போயிட்டார். அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமணி. இருங்க, நம்ம நமச்சிவாயம் வாத்தியாரும் பையனும் 2 பேரும் புறப்பட்டு பர்வதமலைக்கு வந்துட்டாங்க. இந்த பெரிய பாறை சொன்ன பாருங்க, கடப்பாறைப்படி இருக்கிற பாறை, அதுக்கு முன்னால 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. கீழே வாழத்தோப்பு, சித்தர்கள் வாழக்கூடிய இடம் நிற்கிறாங்களா. இந்த வாத்தியார் நமச்சிவாயம் மாணவனை பார்த்தார், நான் கீழே போய் இந்த வாழத்தோப்பையெல்லாம் பார்த்துட்டு வர்றேன், நீ சாப்பிட்றதுக்கு என்னமாவது தயார் பண்ணி வை. கையில் அரிசி இருக்கு, அங்கே அருவி தண்ணி இருக்கு. எடுத்தார் தண்ணியை, கல் இருக்கு, சிக்கி முக்கி கல், நெருப்பை உண்டாக்கினார். தண்ணி சாதம் எல்லாம் போட்டு அப்படி குலைவாக பண்ணுறார். இந்த கிண்டுறதுக்கு கரண்டி கிடையாது, மறந்து போச்சு. அகப்ப கிடையாது, என்ன பண்ணுறது? மேலே ஒரு மரம் செடி, அந்த செடியில் ஒரு கொடி, கொடியை அப்படி ஒடித்தேன், 2 சேர்த்தார், கிண்டிட்டேன்.
அண்டுனா சாதம் பச்சை பச்சையா போச்சு. புரியுதாம்மா? அந்த பச்சை கொடி பச்சை பச்சையா போச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டனே, வாத்தியார் இது சாப்பிட மாட்டாரு, என்ன செய்யணும், மட மடன்னு இவர் குடிச்சுட்டார். அப்புறம் வேற சக்தி எடுத்து வேற எல்லாம் பண்ணி எல்லாம் அழகு பண்ணி வச்சுட்டார். குருநாதர் கீழே எல்லாம் பார்த்துட்டு வேலை வந்து பார்க்கறாரு, யாரு நீங்கன்னு கேட்டார். ஒரு பொண்ணு புரியல. குருநாதா நான் தான் நமச்சிவாயம். ஏண்டா, நான் அப்பவே உன்னை பார்த்தேன், 60 வயசு, இப்ப என்னடா 20 வயசா நிக்கிறே, என்ன சொல்றீங்க, நல்லா பாடுறா, உன்ன இளமை ஆயிட்டேன். எங்க முதுமையிலிருந்து இளமையாக முடியுமா? கற்பனை தான் பண்ணணும். முடியுமையா? நினைச்சு பார்க்கலாம். எங்க மெட்ராஸ்ல எல்ஐசி கட்டினாங்க அந்த காலத்துல, 14 மாடி எங்களுக்கு அது அங்க பெருசு. அந்த காலத்துல நம்ம ஒரு கருப்பையா அவன் புறப்பட்டு எல்ஐசி மாடியை பார்க்க வந்துட்டான். இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறான். லிப்ட், அவன் லிப்டே எல்லாம் முந்தி முந்தி பார்த்ததில்லை. இப்படி பார்க்கறான். ஒரு 60 வயசு ஆங்கிலோ இந்தியன், ஹை ஹீல் ஷூ போட்டு டக் டக்குன்னு வருது, மேலே ஏறிடுச்சு. அட, உசுரோட்ட மேலே போயிடுச்சு. இவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. கீழே இறங்குது ஒரு 18 வயசு பொண்ணு, ஹை ஹீல் ஷூ போட்டு அதே மாதிரி போகுது. சே, நானும் மெட்ராஸில் பார்த்ததெல்லாம் பார்த்தேன், 60 மேலே ஏற்றி 20 ஆக்கி விட்டாங்களே, இப்படி தெரிஞ்சா நம்ம கருப்பாயவும் ஒட்டியாந்திருக்கலாமே. நடக்கிற காரியமா? முடியுமா? அந்த மூலிகைக்கு அந்த சக்தி. குருநாதர், அடப்பாவி, அந்த மூலிகை எங்கடா இருக்கு? சாமி, நான் தூக்கி போட்டுட்டேன், தேடு, கிடைக்கல. குருநாதர் பார்த்தார், கணக்க முடிக்கணும், வாங்கினதை கொடுக்கணும், இல்லைன்னா அடுத்த பிறவி எடுக்கணும். நமசிவாயம், என்ன சாப்பிட்டத வாந்தி எடு. வாந்தி எடுத்தான், வாங்கி இவர் குடிச்சுட்டார். கணக்கு சரியா போச்சு? அம்மா, சரியா போச்சா? அன்னைக்கு எனக்கு வியாதி வந்த பொழுது என்னுடைய வாந்தியை நீ குடிச்சில்ல, இப்ப அதை நான் குடிச்சேன், அப்பினை கிப்பினை, ஆம், கணக்கு முடிஞ்சு போச்சு. நமச்சிவாயம் வந்து திருவண்ணாமலையிலே அருமையா பாடுறார். ஆதி வடிவான மலை, அன்றிருவர் தேடு மலை, சோதிமணி ஆடரவம் சூழு மலை, நீதி தடைக்கும் மலை, ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. யாரு பாடுறா? நமச்சிவாயம். போதும், இதெல்லாம் அஞ்செழுத்து மந்திரம். நமசிவாயம்னு பேர் வச்சாலே அவளது பெருமை. இன்னொன்னு சொல்லணும், மறக்கப்படாது. சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு பாட்டு சொல்றார், சிவபெருமானே உன்னை கொஞ்சம் மறக்கலான்னு பாக்குறேன், மறந்தேன், இந்த வாய் நமச்சிவாயன்னு சொல்ல விட மாட்டேன், சொல்லாம இருக்க மாட்டேங்குது. மற்ற பற்றன கிந்தி நின்று பாதமே மனம் பாவித்தேன், பெற்றதும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவாவுனை நான் மறக்கிலும் சொல்லும் நா நமச்சிவாயவே. நான் மறந்தாலும் இந்த நா மறக்காது, நமசிவாய 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 சொல்லுங்க. பெரிய மந்திரம், மிகச்சிறப்பான மந்திரம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. நாங்கள் கைலாஷ் யாத்திரை போகிற பொழுது சிவபுராணத்தையும் நமசிவாய மந்திரத்தையும் நம்பித்தான் போனோம். 54 கிலோமீட்டர் நடந்து சுத்தினோம் கைலாசத்தை. பனிமயமான மலை, நடுவில் 6, ஆற்றுல 2 பாலம் கட்டியிருப்பேன். பாலம் என்னங்கிறீங்க? 2 பனைமரம், அதில் காலை வச்சு ஒழுங்காக போகணும், விழுந்தா மறுநாள் போட்டுருவான். அவர் கைலாச பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மால் போட்டுருவானா இல்லையா? யாரு காப்பாத்தனா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அஞ்செழுத்து மந்திர உபதேசம் கிடைச்சா போதும். மாணிக்க வாசக சாமி அதனால தான் எதில் தொடங்கினார்? நம சிவாய வாழ்க. போதும். இப்ப என்னன்னு சொல்லியிருக்கு, ஓர் எழுத்து ஓம், ஈரெழுத்து ராம், மூணு எழுத்து முருகா, அப்புறம் 5 எழுத்து, சரிதானா? சரி, அடுத்தாப்பில் 6 எழுத்து.
ஓம் சரவணபவ. சரவண பொய்கையில் அவதாரம் செய்தவனே சரவணபவ நிதி அருமுக குருவர. சரவணபவ நிதி அருமுக குருவர. சரவணபவ நிதி அருமுக குருவர் என ஓதி தமிழினில் உருகிய அடியவரிடம் ஒரு ஜனன மரணம் அதை ஓடிவர. ஜனனம் மரணம் ரெண்டும் போகணுமா? சரவணபவன்னு சொல்லு. முருகனுக்கு ரெண்டு திருநாமம் சொல்லிட்டேன், ஒன்னு முருகா இன்னொன்னு சரவணபவ. இது ஆறு எழுத்து. சவுந்தரா கைலாசம்னு அருமையான கவி பாடக்கூடிய ஒருவர், நம்ம ஜஸ்டிஸ் கைலாச கவுண்டருடைய மனைவி, சென்னையில் வாழ்ந்தவர், மிகப்பெரிய கவிஞர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவங்க. ஒரு மந்திரம் எழுதினாங்க, ஆறெடுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவானம்மே. ஆறெடுத்து மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும்? நூறு முறை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவன், ஓம் சரவணபவன். ஆறெழுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவானம்மே. கண்ணீர் மல்கி அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், முருகப்பெருமான் வருவான். மந்திரங்கள் ஏழு கோடி மந்திரங்கள். ஏழு கோடினா செவன் குரோர்ஸ் இல்லை, கடைசியில ஏழு விதமா முடியக்கூடிய மந்திரங்கள். சில மந்திரம் ஓம்னு முடியும், சில மந்திரங்கள் ஷட்டுன்னு முடியும். புரியுதா? ஏழு வகையான முடிவு. ஏழு கோடி மந்திரம்னா கோடின்னா முடிவுன்னு அர்த்தம். தனுஷ் கோடின்னா வில்லால் முடிவு உண்டாக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். தனுஷுன்னா வில்லு. ஏழு கோடி மந்திரம், எல்லாத்துக்கும் சிறப்பான மந்திரம் எது? சரவணபவ. தரணி தனில் ஆறு பத்தரு கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள்ளடக்கம். சாத்துமோர் எழுகோடி மந்திரங்களும் உனது சடாட்சரத்துள்ளடக்கம். சடாட்சரம்னா என்ன? ஆறெழுத்து. ஆறெழுத்து சடாட்சரம், சஷ்டி ஆறு, சடாட்சரம் ஆறெழுத்து. ஆறெழுத்து மந்திரம் என்ன? ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. அந்த மந்திரத்துக்கு அவளது ஆற்றல். முருகப்பெருமான் அவதாரம் பண்ணது சரவண பொய்கையில். ஆறு கார்த்திகை மாதர்கள் அவரை வைத்து மடியில் வைத்து பாலூட்டினார்கள். அதனாலே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பெருமை, கார்த்திகைக்கு பெருமை. சரவணபவ என்பது முருகப்பெருமானுடைய திருநாமம். இது ஆறு எழுத்து மந்திரம். வேகமா எட்டெழுத்து மந்திரத்துக்கிட்ட போறேன். எது எட்டெழுத்து மந்திரம்? ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஒரு எழுத்துத்தான், நமோ ரெண்டு எழுத்து, மூணு, நாராயணாய அஞ்சு, அஞ்சு மூணு எட்டு எழுத்து. ராமானுஜர், வைஷ்ணவத்தை நிலைநாட்டியவர் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்திலே இருந்து பலகாலம் கோயில் ஒழுகு மூலம் கோயிலை திருத்தியவர் ராமானுஜர். ராமானுஜர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? 120 வருஷம். நம்மெல்லாம் ஒழுங்கா இருந்தா 120 வருஷம் இருக்கலாம். நூறு இல்லை, வேதத்தில் நூறு, ஜோசியத்தில் 120. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம இருக்கான், ஒரு பஞ்சாங்கம் ஒரு ஜோசியர்கிட்ட போகிறான், சாமி இந்த கையை பாருங்க உனக்கு என்ன திசை நடக்குதுங்கிற. நான் என்ன சொல்கிறேன்? சனி திசை நடக்குதுங்கிற. அப்போ அப்படித்தான் இருக்குங்கிறார். சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், ஒரு 40 வருஷத்துக்கு அப்படித்தான் இருக்கான். அப்புறம் பழகி போயிடும். யோ, இதை கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்து நின்று தசைன்னு சொல்றாங்கல்லம்மா, மொத்தம் 9 தசை. 9 கிரகத்துக்கும் 9 தசை. ஒவ்வொரு திசைக்கும் குறிப்பிட்ட ஆண்டுகள் உண்டு. சுக்கர தசை 20 வருஷம். இந்த ஊரில் ஒருத்தர் எனக்கு சுக்கர தசையே வந்தேன்னார். ஜோசிய கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு 94 வயசுல சுக்கர தசை வரும். அப்போ வந்தா என்ன வராட்டி என்ன? எங்க இருந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியலை. நீ சுக்கர தசை வந்தா என்ன, என்ன தசை வந்தா என்ன? போயா வெறுத்து போச்சா இல்லையா? 9 திசையும் முழுக்க வரணும்னா 120 வருஷம் நீங்க உயிரோட இருக்கணும். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர். ஸ்ரீரங்கத்தில் இருக்க, ஸ்ரீரங்கத்து பெருமாள் பார்த்துருக்கீங்களா? அழகா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாக மரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும். வாழும் இல்லை, இந்திரலோகத்தை ஆளுறதானே அப்பா.
இந்திரலோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. வேத நூல் பிராயம் நூறும் மனுஷர்தாம் முழுவரேனும் பாதியும் உறங்கி போகும். வேத நூல்ல சொன்ன 100 வருஷத்துக்கு மனுஷன் இருந்தார் பாதி நாள் தூங்கியே போயிடும். தூங்குறமா இல்லையா? வீட்டுல தூங்கி, ஆபீஸ்ல தூங்கி, யாராவது சொற்பொழிவு பண்ணனா கடைசி பெஞ்சில உட்கார்ந்து அங்க தூங்கி, பஸ்ல தூங்கி, எவ்வளவு தூக்கம்! சில பேர் கண்ணை முடிச்சுக்கிட்டே தூங்கி பாதி போயிருமா. வேத நூல் பிராயம் நூறும் மனுஷர் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். பாதி நாடு அதில் போச்சு. நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும். 15 வருஷம் சின்ன குழந்தையார், ஒன்றும் தெரியாம போச்சு. அப்போ 50, 15, 65 அது போக நோய், நொடி, சாப்பாடு இதில் எல்லாம் நேரம் போச்சு. அதனாலே எனக்கு பிறவி வேண்டாம். வேத நூல் பிராயம் நூறும் மனுஷர் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும். பிணி, பசி, மூப்பு, துன்பம், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே. யாரு பாடுறா? தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் பாடுறார். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருக்கார். அவருக்கு ஒரு ஆசை, திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டில், மதுரை திருப்பத்தூர்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் திருக்கோஷ்டியூர். பெருமாள் இருந்த தோற்றம், நின்ற தோற்றம், கிடந்த தோற்றம், 3 லையும் காட்சி கொடுப்பார். பெருமாளுக்கு 3 உண்டு தெரியுமா? சில கோயில்ல உட்கார்ந்து இருப்பார், கூடலழக பெருமாள் கோவில் மதுரை. சில கோயில்கள்ல நிற்பார், திருப்பதி. ரெடியா நிற்கிறார், கூப்பிட்டா உடனே வர்றண்டா, உட்கார்ந்த கூட எந்திரிக்க லேட் ஆகும். அதான் கருணைங்கிறது ஐயா. வாத்சல்ய மூர்த்தின்னு பேர் திருப்பதி பெருமாளுக்கு. ஸ்ரீரங்கத்தில் படுத்து கிடப்பார். நாங்கள் அந்த காலத்தில் மதுரையில் சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டி மண்டபம் ஆரம்பிப்போம். குன்றக்குடி அடிகளார் தலைவர், சாலமன் பாப்பையா, நான், அப்போ பாரதி பாஸ்கர்லாம் அப்போ இல்லை, அவங்க வேற வேலை பார்த்த காலம். நாங்கள் எல்லாரும் பட்டி மண்டபத்தில் கலந்துருவோம். ராத்திரி 10 ஆரம்பித்து விடிகாலம் 3 மணி 4 மணி ஆகும். குன்றக்குடி அடிகளார் அழகாக சொல்லுவார். ஆரம்பித்த போது நின்ற தோற்றமும் இருந்த தோற்றமும் கண்டோம், முடிக்கிற போது கிடந்த தோற்றமும் கண்டோம். அறிவாளிகள் புரிஞ்சுக்கிட்டீங்க, புரியுதாம்மா? காலம் வர பல பேர் படுத்து தூங்கிட்டாங்க. நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம், 3 கண்டோம். சரி, இப்போ திருக்கோஷ்டியூர் பெரிய கோயில், அருமையான கோயில், பெரியாழ்வாரால் பாடப்பட்ட திருக்கோயில். ராமானுஜர் இங்கே வர்றார் நடந்து. திருச்சி, அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம், திருச்சி திருக்கோஷ்டியூர்னா எப்படியும் ஒரு 130 கிலோமீட்டர் எங்கள் ஊரில் விடாது, நடந்து வரார். அந்த காலத்தில் என்ன வண்டி அறிந்துச்சு? ஒன்றும் கிடையாது. திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஒருத்தர், அவர்கிட்ட வந்து எனக்கு 8 எழுத்து மந்திரம் உபதேசம் பண்ணணும், முடியாது போ, தகுதி உள்ளவனுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா ராமானுஜரை விடவா தகுதி உள்ளவன் ஒருத்தர் இருக்க போகிறான், மாட்டேன்ட்டாரு இவர். 3 மாதம் கழிச்சு திரும்பவும் நடந்து போற, திரும்பவும் மாட்டேன்ட்டார். 10 முறை 15 முறை 17 முறை போயிட்டு வந்துட்டார். காலுக்கு மரக்கால் போடணும், பாவம். 18வது முறை போயிட்டார். எனக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணணும், முடியாது, இங்கேயே பட்டினி கிடந்து உயிரை விட்டுருக்கு. உட்கார்ந்துட்டாரு சத்தியாகிரகம். 2-3 நாள் ஆச்சு, உடம்பு தளருது, சாயிறாரு. அவர் பார்த்தாரு, உள்ளே கூட்டிக்கிட்டு போனார், சாப்பாடு கொடுத்தாரு, 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன் உட்காருன்னார். உட்கார்ந்தார். முக்கியமான ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. 8 எழுத்து மந்திரத்தை உன் தகுதி அறிஞ்சு நான் சொல்கிறேன், இதை நீ தான் வச்சுக்கணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இவர் சொன்னால் என்ன ஆகும்? சொன்னா கேட்டவனெல்லாம் வைகுண்டம் போயிருவான், சொன்ன நீ நரகத்துக்கு போவே. சரி சொல்லுங்க. மந்திரம் கொடுத்த என்ன மந்திரம்? ஓம் நமோ நாராயணாய
ஓம் நமோ நாராயணாய. பிரகலாதன் எந்த மந்திரத்தை இரணியங்கிட்ட சொன்னானோ, ஓம் நமோ நாராயணாய, எட்டெழுத்து மந்திரத்தை வாங்கிட்டார். நேரு திருக்கோஷ்டியூர் ஊருக்குள்ள வந்தார். கோபுரத்தில் ஏறினார். உச்சியில போய் நிற்கிறார். எல்லாரும் வாருங்கள். அந்த காலத்துல மந்திரம் சொல்றேன் வாங்கன்னா ஊரே திரண்டு வந்தது. இப்ப நடிகரை பார்க்கத்தான் திரண்டு வரும். அந்த காலம் எல்லாம் திரண்டு வந்துருச்சு. எல்லாம் நிக்கிறாங்களா? எல்லோரும் வாங்கி கொள்ளுங்கள். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுகிறாயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலமடிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். வாடினேன் வாடி மயங்கினேன் மனத்தார் பெருந்துகரிடும் பயில் புகுந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதும் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கை ஆழ்வார் பாட்டு இதெல்லாம். ஓம் நமோ நாராயணாய, எல்லாரும் சொல்லுங்க ஓம் நமோ நாராயணாய. ராமானுஜர் சொல்லிட்டார். குருநாதர் கூப்பிட்டு விட்டார். ராமானுஜர் போய் காலில் விழுந்தார். உனக்கு என்ன சொன்னேன்? வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நீ எல்லாரையும் கூப்பிட்டு கோபுரத்து உச்சியில நின்று சொல்லியிருக்கியே. குருநாதா மன்னிச்சுக்கிடுங்க, இத்தனை பேரும் வைகுண்டம் போறாங்க, நான் ஒத்த ஆடு நரகத்துக்கு போனா பரவாயில்ல. குருநாதா பார்த்தார், நீ தாண்டா வைஷ்ணவத்துக்கு உடையவன். வைஷ்ணவம் உன்னுடைய உடைமை, நீ உடையவன். ராமானுஜருக்கு உடையவர்னு ஒரு பேருமா? நீ தான் எம்பெருமான். எம்பெருமானார்னு பேரு யாருக்கு? ராமானுஜர். எட்டெழுத்து மந்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஒன்னு சொல்றேன், இந்த எட்டெழுத்து மந்திரத்தை விட சிறப்பான மந்திரம் ஒன்று இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துல. என்ன சார் இவ்வளவு நேரம் சொல்லிவிட்டு கடைசியில மாத்திட்டீங்களே? யாரு சொன்னா? ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவை தெரியுமா? தெரியுமா? சந்தோஷம். முதல் பாட்டு சொல்றேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் ஈராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராருந்த கண்ணி யசோதையிலஞ்சிங்கம். அவர் என்ன அடுத்தவரி? கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாய். என்ன பேரு? நாராயணான் வந்துருச்சு. முதல் பாட்டுல யாரு பேர சொன்னாங்க? அம்மா நாராயணா. ஒரு 25-27 பாட்டு ஓடிடுச்சு. திடீர்னு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றா? பெருமாளே மன்னிச்சுக்கோ, உன்ன தெரியாதனமா நாராயணான்னு அந்த சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டேன். அதுவா சின்ன பேரு? சிறு பேர் சொல்லி கூப்பிட்டு விட்டேன். மன்னிச்சுக்கோ, இப்போ அதை விட பெரிய பேரை சொல்லி கூப்பிடுறேன். ஓ, அப்ப நாராயணாங்கிறத விட பெரிய பேர் ஒன்று இருக்கோ? இருக்கு. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தும் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அவர் என்ன? உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அடைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோரும்போம். உன்னை தெரியாதனவாம் சின்ன பேரை சொல்லி முத பாட்டுல நாராயணான்னு கூப்பிட்டு விட்டேன், மன்னிச்சுக்கோ. அவன் கேக்குறான், பெரிய பேரு என்ன? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. எது பெரிய பேரு? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. புரியுதாமா? குறைவன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கோவிந்தா வந்துருச்சா? அறியாத பிள்ளைகள் புரியுதா? நாராயண மந்திரத்தை விட சிறப்பான பேரது கோவிந்தன். இன்னைக்கு திருப்பதி பெருமாட்ட பொறிகளை என்ன சொல்றாங்க? கோவிந்தா 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 கோவிந்தா. ஏமா, அது என்ன கோவிந்த மந்திரத்துக்கு என்ன அவ்வளவு பெருமை? பாஞ்சாலிய வீட்டுக்கு விளக்கா ஒத்த சேலையோட
உட்கார்ந்திருந்தவளை துச்சாதனன்னு ஒரு பாவி இழுத்துக்கிட்டு வந்துட்டான். பெரிய சபை, பீஷ்மர் உட்கார்ந்திருக்கார், துரோணர் உட்கார்ந்திருக்கார், கிருபர், கிருதவர்மா, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமன், துரியோதனன், அத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. கிருஷ்ண இல்லை, அவன் வரல, அவனை யாரும் கூப்பிடல, எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க. தர்மராஜா அவன் சூதுக்கு இழுத்துட்டாங்க, சூதாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. துரியோதனன் கெட்டிக்காரன், என்ன தெரியுமா சொன்னா, எங்க மாமா சகுனி சூது ஆடுவார், நாம் பணைய வைக்கிறேன். தர்மராஜா என்ன சொல்லி இருக்கணும், கிருஷ்ணன் சூது ஆடுவான், நாம் பணைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா ஜெயிச்சிருப்பார். இவரு நான் சூதாடுறேன், நாம் பணைய வைக்கிறேன் போச்சு. கிருஷ்ணனை உத்தவர் கேட்டாரா பின்னால, ஏப்பா அவனை ஜெயிக்க வச்சிருக்க கூடாது, என்ன கூப்பிடல, கூப்பிட்ட தானே வருவேன், கூப்பிடலையே நான் என்ன பண்ணுவேன், கூப்பிட்டா ஓடி வருவேன். ஒருத்தி கூப்பிட போறான், இவங்க யாரும் கூப்பிடல, கிருஷ்ணனை வெளியே காத்து கிடக்கிறான், எப்படா கூப்பிடுவாங்க. ஆட்டை வச்சாரு போச்சு, மாட்டை வச்சாரு போச்சு, நாட்டை வச்சாரு. நாட்டை வைக்கலாமா, ராஜ்யத்துக்கு நீ காவக்காரனே தவிர யூ ஆர் நாட் தி ஓனர். நாட்டு மாந்தர் எல்லாம் நம்போல் நர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். வாயில் காத்து நிற்போம் வீட்டை வைத்திழத்தல் போலும், கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான், சீச்சி சிறிய செய்கை செய்தான். பாரதி, நாட்டை வச்சு இழக்கலாமா, கோயில்ல குருக்கள் ஐயா கோயில்ல இருக்கிற விக்கிரகத்தை விற்கலாமா, வாசல் காப்போம் வீட்டை வச்சு இழக்கலாமா. தர்மராஜா யாரு, காவல்காரன், நாட்டினுடைய பிரதமர் யாரு, காவல்காரன், ஓனர் இல்ல. நாட்டை வச்சு இழக்கப்படாது, எல்லாம் போச்சு, கடைசி சகாதேவனை வச்சா முடிஞ்சு போச்சு. நகுலன், அர்ஜுனன், பீமன் தன்னைத்தானே வச்சா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அடிமைகள். இப்போ சகுனி திரும்பினான், தர்மராஜா உங்க வீட்டில் ஒரு மகாலட்சுமி இருக்கிறா, அவளை பணைய வச்சின்னா அவ அதிர்ஷ்டக்காரி, எல்லாம் கிடைச்சிடும். இப்படித்தான் தூண்டில் போடுறது மீனுக்கு. அவன் பார்த்தான் சரின்னா, பாஞ்சாலிய பணையமை பணைய வச்சாச்சு, என்ன போடணும், ரெண்டு போட்டா பாஞ்சாலி உங்களுக்கு, தாயக்கட்டை ரெண்டு போடணும், ரெண்டு போடு. இந்த கையில் வச்சிருந்தான் பாருங்க சகுனி, அந்த தாயக்கட்டை அவங்க அப்பாவுடைய எழுப்பும் சொன்னபடி போடும். நான் மகாபாரதம் 15 நாள் பல ஊரில் பேசியிருக்கேன், இப்போ அதை வேகமாக சொல்கிறேன். தாயத்தை எடுத்தால் ரெண்டுன்னா ரெண்டு விழுந்துருச்சு. பீமனுக்கு கோபம் தாங்கலை, அநியாயமாக இருக்கு. சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணையம் என்றே அங்கொரு தொண்டச்சி போவதில்லை. சூதாடுற இடத்திலே ஒரு பொண்ணு இருப்பா, அவளை சூது வைக்க மாட்டாங்க, நீ வச்சுட்டியே. துருபதன் மகளை திருஷ்ட துயினன் உடன் பிறப்பை இரு மகளை என்றாய், அன்னே இவர் கடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை, தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவான். பாஞ்சாலியை வச்சு இழந்துட்டான், இந்த தர்மராஜா கையை எரிக்கணும், அர்ஜுனா நெருப்ப கொண்டான். யாரு, பீமன். அர்ஜுனன் சொல்றான், பொறு பொறு பொறு, கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தின் வாழ்வுதலை சூது கம்பும், தர்மம் மறுபடி வெல்லும். பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வந்தாச்சு, நேரம் இல்லை ஓடுறேன், பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வந்தாச்சு, நிறுத்தியாச்சு. பாஞ்சாலி எல்லாரையும் பார்க்கிற 5 பேர் வீராதி வீரர்கள் தலையை குறிச்சுட்டான், ஏன், நாங்கள்னா அடிமைகள், ஒன்றும் பண்ண முடியாது. பீஷ்மரை பார்க்கறா, அவர் தலையை குறிஞ்சிட்டார். இந்த துச்சாதனன் கர்ணன் சொன்னான், சேலையை உரி, அது என்ன இவளுக்கு சேலை, அடிமைக்கு என்ன சேலை, சேலையை உரி, ஒத்த சேலை வீட்டுக்கு விளக்கு உரிய ஆரம்பிச்சான், கையை இழுத்து முடிச்சுட்டான். அவனுக்கு 1000 யான பலம், பொண்ணு முடியுமா, பாவம்,
பார்த்தாள்ல கைய மேல தூக்கினா கோவிந்தா 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 வேற எந்த பேரும் கிடையாது கிருஷ்ணா மாதவா மதுசூதனா கோவிந்தா கோவிந்தா பெருமான் பார்த்தார் அங்கிருந்து சேலைய விட்டார் மட மட மடன்னு இவன் இழுக்க 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 சேலை வளர்ந்துகிட்டே போகுது வையகம் காத்திடுவாய் கண்ணாமணி வண்ணா என்ற மன சுடரே ஐயனின் பதமலரே சரண் அரியறி அரியறி ஹரி என்றாள் பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணிய வானர்தம் புகடினை போல் தையதர் கருணையை போல் கடல் சரசர தெரிந்திடும் அறைகளைப் போல் யாரெல்லாம் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வீட்டு செல்வம் வளர்வது போலே பாரதி அங்க வார்த்தையை வைக்கிறான் பெண்ணொழி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளார் தம்பி கலற்றிட கலற்றிட துணி புதிதாய் புதுசு புதுசா சேலை வருது பச்சை சிவப்பு ஊதா ஜாக்கெட் புட்டோட வருது அதெல்லாம் முக்கியம் எங்க ஊர்ல ரொம்ப பேரு சேலைக்கு ஜாக்கெட் புட்டு தேடியே ஒஞ்சு போனாங்க அதுக்கத்தான் இப்ப அதோட சேர்த்து தச்சு விடுறாங்க அப்பொழுது சேலை வளர்ந்தது பொன்னிடை பற்றிலையும் மிக புது 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 புதுமைகளாய் சென்னையில் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றேன் துண்ணிய துகில் கூட்டம் கண்டு தொடும்ப துச்சாதனன் விழுந்து விட்டான் இழுத்தவன் விழுந்துட்டான் பீஷ்மர் கும்பிட்டார் துரோணர் கும்பிட்டார் பாஞ்சாலியை யாரு காப்பாத்தினா கோவிந்தா 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 பாண்டிச்சேரியில என் பொண்ணு வீடு ஒரு நாள் மாடியில உட்கார்ந்து இருந்தேன் தெருவில் ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுத்துக்கிட்டு போனான் ரொம்ப நாளைக்கு முன்னாள் ஒரு 20 வருஷம் இருக்கும் ஆச்சரியம் என்ன பாடிக்கிட்டு போனான் தெரியுமா அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் 1000 காத தூரம் புரியுதா அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் 1000 காத தூரம் ஆனாலும் நடக்குது சேடை வியாபாரம் ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா ஆரிதற்காதாரம் புரியல அத்திபுரம்னா அஸ்தினாபுரம் ஓட்டை கரம்னா துவார கை ஓட்டைனா துவார கரம்னா கையி ஓட்டக்கரம்னா என்ன துவாரகை கிருஷ்ணன் துவாரகையில நிக்கிறான் அவ அஸ்தினாபுரத்துல நிக்கிறான் அங்க இருந்து சேலையை விடுறான் அது எங்க அப்பா சேலை வியாபாரம் நடக்குது இதுக்கு யாரு காரணம் கிருஷ்ணன்ல காரணம் அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் 1000 காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம் ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா ஆரிதற்காதாரம் இந்த பிச்சைக்காரன் பாட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா அதான் கிருஷ்ணன் கருணை கோவிந்தான்னு கூப்பிடுங்க உங்க மடியில வந்து உட்காருவான் இப்ப எத்தனை ஆச்சு ஒரு கணக்கு போடுவோமா 7 ஆச்சா இன்னும் 3 வேகமா சொல்லப்படேன் வேகமா முடிச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் அடுத்த மந்திரம் அஜவா மந்திரம் அஜவா மந்திரம்னு தெரியுமா வாயில சொல்லாம மனசுக்குள்ளே ஜபிக்கிறது ஜபிக்கிறது அதுக்கு ஆப்போசிட் அஜவா தர்மத்துக்கு ஆப்போசிட் அதர்மம் நீதிக்கு ஆப்போசிட் அநீதி ஜபிக்கிறதுக்கு ஆப்போசிட் அஜவா மனசுக்குள்ளேயே மந்திரம் அஜவா மந்திரம் அப்படியே மனசுக்குள்ளேயே அது ரொம்ப பவர் மந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது சொன்னா சொன்னவன் நரகத்துக்கு போவேன் புரியுதா கேட்ட நீங்கள்னா சொர்க்கத்துக்கு போவீங்க அதான் அதான் அதுக்கு பேர் என்ன மந்திரம் அஜவா மந்திரம் எல்லா மந்திரத்தையும் மனசுக்குள்ள சொன்னா அஜவா மந்திரம் ரொம்ப முக்கியமான செய்தி திருவண்ணாமலை திருவண்ணாமலையில ஒருத்தர் வாழ்ந்தார் பேர் என்ன தெரியாது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அக்கா மட்டும் இருக்கா அக்காவுக்கு முத்தம்மையார்னு பேர் என்ன பேரு முத்தம்மையார் இந்த பிள்ளைய செல்லமா வளர்த்தா ஐயோ அப்பா இல்ல அம்மா இல்ல நம்ம தான் வளர்க்கிறோம் பிள்ளை கெட்டு போச்சு பிள்ளைய செல்லமா வளர்க்க கூடாது பிள்ளை மேல உள்ள பாசம் மனசுல இருக்கணுமே தவிர வெளியில வரக்கூடாது பிள்ளை கெட்டு போச்சு எல்லா தப்பும் பண்ணுது 20 வயசு 22 வயசு பண்ண வேண்டிய தப்பு பாக்கி கிடையாது எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துருச்சு இவரை பார்த்தா பெண்கள் எல்லாம் கதவை சாத்துறாங்க புரிஞ்சுக்கிடுங்க அப்படி ஒரு வாழ்க்கை
ஒரு நாள் இவருக்கு ஒரு பெண்ணு வேணும், என்னைக்கு இன்னைக்கு ஒரு பெண்ணு வேணும். ஒவ்வொரு வீடா போறாரு, எல்லா வீடு கதவை சாத்திட்டாங்க. உடம்புல வியாதி. ஒரு வீட்டுக்கு போனாரு, கதவு திறந்திருந்தது. உள்ள போனாரு, ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தா. பின்பக்கம் போய் அவளை கட்டி பிடிச்சாரு. திரும்பினா இவங்க அக்கா. எப்படி இருக்கமா? அதிர்ச்சி வைத்தியம். கடவுள் கொடுத்தான், என்னை வளர்த்தவன். என் மனசு கெட்டு போச்சு, நான் இனி வாழப்படாது, தப்பு பண்ணிட்டேன், நான் செத்து போயிடுறேன், வேண்டாம். இறங்கி ஓடுறார் ஒரு பெரியவர். முருகான்னு சொல்லு ஓயா. ஓடியாந்துட்டார். நேர வர்றார் திருவண்ணாமலை கோபுரம். கோபுரத்தில் ஏறி விழுந்து இறந்து போறேன், நான் பண்ணின பாவம் ரொம்ப பொல்லாதது. எங்க அக்கா பக்கத்துல போயிட்டனே, ஐயோ இதுக்கு எனக்கு மோட்சம் கிடையாது, நான் சாகணும், நான் சாகணும். மேல விழுந்தார், மேல இருந்து குதிக்கிறார். அந்த கலவனார், அந்த பெரியவர் வர்ற போது என்னமோ சொன்னாரு. என்ன சொன்னார்? முருகான்னார். முருகா 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 அலறிக்கிட்டு குதிச்சாரா, முருகன் வந்து தாங்கிட்டான். கூப்பிட்டா காப்பாத்துவான். நம்ம என்னத்தை அவனைய கூப்பிட்டோம்? கூப்பிடலையே. கையில பிடிச்சிட்டான், கண்ணீர் வருது. ஐயா நான் பாவி, நான் பாவி. இல்லை, இரு உட்கார். வேலாயுதத்தினால நாக்கில எழுதின, எழுதிட்டு பாடு பாடு. நான் என்னத்தை பாடுறது? என் பாடே பெரும்பாடு. நான் அடி எடுத்து கொடுக்கறேன், பாடு. முத்தை தரு பத்தி திருநகை, ஆகா ஆகா சந்தத்தோடு வருதே. தத்தன அவ்வளவுதான், வேதாரம் எழுதியாச்சு, எல்லா ஞானமும் வந்துருச்சு. மடமடன்னு பாட ஆரம்பிச்சார். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிடை சக்தி சரவணன், முத்தி குருவித்து குருவரை என ஓதும், முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர், முப்பத்து முவர்க்கத்தமரருமடி பேணன், பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு, பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக, பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள், பட்சத்தொடு ரட்சி தரும்பதும் ஒரு நாடே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிர்தப்பதம் வைத்து பயிர, திக்கொட்க நடிக்க கடுகொடு கடுதாட, திக்குப்பறி அட்ட பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகுது, சித்திரப்பவுரிக்கு திரிகடகன ஓத, கொத்து பறை கொட்ட கடமிசை குக்கு புகு குக்கு புகு குகு, குத்து புதை குக்கு பிடியன முதுகூகை, கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பதியிட்டு குலகிரி, குத்து பட ஒத்து பரவல பெருமாளே. தத்தன 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 தனதான. இதான் சந்தம். கொட்டிருச்சு பாட்டு. என்ன பண்ணா தெரியுமா? முருகா நான் பாவம் பண்ணனவே, உட்கார். நான் ஒரு மந்திரம் சொல்றேன், சொல்லு. சும்மா இரு, சொல்லார. எப்படி? செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திரம். சும்மா இரு. அப்படியே உட்கார்ந்துட்டாருங்க. சிந்தனை போற அவன்கிட்ட போயிடுச்சு. 12 வருஷம் தான். நம்மளால சும்மா இருக்க முடியுமா? திருச்செந்தூர்ல ஒரு சாமியார், அவருக்கு மத்தியானம் 2 சாதம் கொடுப்பாங்க. போய் கணக்கு எழுதுவாங்க. சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 சோத்து உருண்டை. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் மாறி வந்துட்டார். அது என்ன? சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 சோறு கொடுக்காதேன்னு. சும்மா இருக்க முடியாதார்கள். நான் இருப்பேன்ல. அர்ச்சகர் வந்தார். ஐயா ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க. உட்கார்ந்துட்டார். நான் சும்மா இருக்கிறேன். 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ என்ன பண்ண? சும்மா இருக்கே, இந்த மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கே. மனசு சும்மா இருக்காமா? என்னடா மணி 8:30 ஆச்சே, இந்த ஆள் இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாரு. மனசு சிந்திக்குதா இல்லையா? மனசை நிறுத்துறா. முடியலையே ஐயா. சும்மா இரு சொல்லற, அதான் பெரிய மந்திரம். மந்திரங்களில அருணகிரியாருக்கு கிடைச்ச மந்திரம் சும்மா இரு சொல்லற. அதுக்கப்புறம்தான் திருப்புகள் கொட்ட தொடங்கிட்டு. இப்போ 9 மந்திரம் ஆச்சாமா, அஜபா மந்திரம் சேர்த்து 10வது ரொம்ப பெரிய மந்திரம். திருஞான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு வர்றார். பாண்டியனுக்கு உடம்பு பூரா வெப்பு நோய். நான் வேகமாக போகிறேன்,
வெப்பு நோய் மாற்றணும்னா ஞான சம்பந்தர் வரவேணும் என்று மங்கையர்க்கரசியார் அங்கே உள்ள மகாராணி சொல்றார். பாண்டிய ராஜாவுடைய அரண்மனை, பாண்டியன் படுத்து கிடக்கிறான், அவன் சமணத்தைச் சேர்ந்தவன், ஞான சம்பந்தர் அங்கிருந்து வர அவரை பார்த்த உடனேயே கொஞ்சம் வியாதி தீர்ந்தாப்பிடு. சில டாக்டர் பேரை சொன்னாலே வியாதி தீரும். நம்பிக்கை வந்து உட்கார்ந்துட்டார். சமணர்கள் அங்கிருந்து வர்றாங்க. அவருக்கு உடம்பு சரியா இல்லை, இடது பக்கத்தை நாங்க எடுத்துக்கிறோம், வலது பக்கத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க, வலது பக்கத்து நோயை நீங்க மாத்துங்கள், இடது பக்கத்து நோயை நாங்கள் மாற்றுவோம். சரி, முதல்ல நாங்க மாத்துறோம்னா சமணன். சரி, இடது பக்கம் மயிர் பீலி அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி அவங்க மந்திரான. அஸ்தினா இருக்கிறது, நாஸ்தினா இல்லாதது. இருக்கத நம்புறவன் ஆஸ்திகன், இல்லாத நம்புறவன் நாஸ்திகன். அஸ்தி நாஸ்தி மந்திரம் எரிய ஆரம்பிச்சு. ஐயோ ஐயோ ரொம்ப எரியுது, வேணான்ட்ட மயிர் பீலி எரிஞ்சு போச்சு. இப்ப ஞான சம்பந்தர்கிட்ட திரும்புறாங்க. சாமி இந்த பக்கத்தை நீங்க தான் காப்பாற்றணும். மடியில இருந்து விபூதி எடுத்தார். அதுக்கு என்ன பேரு? அது ஏமா விபூதின்னு ஆங்கிலத்தில் வடமொழியில சொன்னான். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன், கிருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு, பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணை இல்லாத செல்வம். சாகுற போது நம்மளை நெத்தி நிறைய விபூதியை பூசித்தான் அனுப்ப போறாங்க, வேற எதுவும் நம்ம கூட வராது. அப்ப அதானே நமக்கு செல்வம், விபூதி. தமிழர் திருநீர் மங்களம். திருநீற்று பைய எடுத்தாரா? அவன் சொன்னா என்னமோ மந்திரிச்சிருக்காரு. என்ன அப்படித்தானே? மீனாட்சி கோயில்ல மடப்பள்ளி சாம்பலை கொண்டா, மடப்பள்ளி சாம்பல் வந்தது எடுத்தார். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்து வருவாயுமை பங்கல் திருவாளவாயான் திருநீரே. மந்திரம் எது? திருநீர் தான் மந்திரம். எடுத்தார், அப்படியே ஒரு பக்கம் தேய்ச்சார், வலது பக்கம் நோய் விட்டு போச்சு, இடது பக்கம் சேர்த்து எரியுது. அவனுக்கு எப்படி இருக்கும் உடம்புல? இந்த பக்கம் சகார, இந்த பக்கம் குழு குழுன்னு இருக்கு, அந்த பக்கம் பாலைவனமா இருக்கு. நீங்க எந்த பக்கத்தையும் காப்பாத்துங்க. ஞான சம்பந்தர் இங்க வந்தார், விபூதி பூசினார், எழுந்தான். இப்ப எது மந்திரம்? திருநீர். முடிக்கிறேன். கிருபானந்த வாரியார் சுவாமி சென்னையில சொற்பொழி பார்த்துக்கிறார். முடிஞ்சது, விபூதி கொடுக்கிறார். இந்த ஓரத்துல ஒரு பொண்ணு சலவை தொழிலாளி வந்தா, சாமி பஞ்சாட்சரம் கொடுங்கோ. பஞ்சாட்சரமா? பஞ்சாட்சரம்னா அஞ்செழுத்து மந்திரம், அது உபதேசம், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. என்னம்மா கேக்குற? அந்த இடுப்புல இருக்குல்ல, கொடுங்க. இடுப்புலையா? இடுப்புல என்ன இருக்கு? விபூதி பை இருக்கு. இதையா சொன்ன? ஆமா, அதான் சாமி பஞ்சாட்சரம். என்னம்மா இந்த குடுங்க சாமி, விபூதியை கொடுத்தாரா, வாங்கினாளா? சிவாய நமன்னு சொல்லி பூசலாம். என்ன சொல்லி பூசனா? திருநீர் பூசுற பொழுது சிவாய நமன் மந்திரம் சொல்லி பூசுறதுனால திருநீற்றுக்கு பஞ்சாட்சரம் அஞ்செழுத்து மந்திரம் பேர். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். இப்ப 10 மந்திரம் சொல்லியிருக்கேன். எனக்கு தலைப்பு கொடுத்த புண்ணியவான்களுக்கு நன்றி. நான் புதுசா கொஞ்சம் சிந்திச்சேன். இந்த தலைப்புல எனக்கு 60 வருஷத்து சொற்பொழிவு இன்னைக்கு தான் பேசியிருக்கேன். தலைப்பு கொடுக்கல, இப்படி கொடுத்து இந்த ஆளு என்னதான் பேசுறாரு பார்த்துருவோம். என்ன இப்ப பரீட்சை எழுதியிருக்கேன், ரிசல்ட் பாஸோ ஃபெயிலோ எனக்கு. மூன்று நாட்கள் எல்லாரோடையும் பேசுற பொழுது ஏதோ ஒரு சொற்பொழிவு பண்ண நாட்களே இல்லை. நம்ம அக்கா தங்கச்சி வீட்டில் அம்மா அப்பா பாட்டி எல்லாரோடையும் பேசின மாதிரி இருக்கு, ஏதோ சொற்பொழிவு பண்ண மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் உங்களுடைய பெருத்தகமை. எல்லாரும் எங்கூட வந்தீங்க,
எல்லாரும் நான் சொல்றதை கேட்டீங்க, ரசித்தீர்கள். இந்த புண்ணியம் பூரா உங்க எல்லாருக்கும் சேர்ந்தது. ஆறுபடை வீட்டு முருகனை இங்கே ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து அவனுக்கு வழிபாடு செய்து அவனுடைய சன்னிதானத்தில் மீண்டும் சந்திக்கிறோம். இதுதான் நம்முடைய பிரார்த்தனை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.